சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு மதாலா வந்துட்டீங்க போல. கேக்குதா? கேக்குதுண்ணா சுமாரண்ணா, அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரே ஜாலி தான். ஏன் பர்ணி? நிறைய படம் வருது இல்ல, தமிழ் படம். இல்ல, அதை பத்தி பேசுவோம். கொஞ்சம் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம், டீடைலா பேசுவோம். ஏன்னா நோட்டபிளா இல்லாம போயிட முடியாது, நாலு பேருக்கு தெரியணும்ல அந்த விஷயம். ஏங்க நீங்க படுற கஷ்டம் அப்புறம் அதுக்கு கிடைக்கணும்னா சொல்லலப்பா, நீங்க வந்து கேக்குறீங்களே. ஆனா இவர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு. இப்ப என் கஷ்டத்தை நான் ஷேர் பண்ண தேவை இல்லையா? ஏன் உடனே அப்படி சொல்றேன் அப்படின்னு? ஓகே ஓகே நான் நீங்க சம சூப்பர். மெயினா மாவீரனுக்காக தான் வெயிட் பண்றேன் நானு. அப்படியா? பிரகாஷ் நான் காணோம், ஞாயிற்றுக்கிழமை கூட லெட்டா தான். வராது 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 சொல்லாரு, வந்துருவாரு. அப்படியா சூப்பர். அம்மன் நாடி எல்லாம் அக்டோபர் 18ன்றாங்க, உண்மையா? அக்டோபர் 18 அமரன், அக்டோபர் 20 கங்குவாவா? அப்படி இல்ல, இது அமரன் கன்ஃபார்ம்டா தெரியல, பட் ஆனா கங்குவா வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் 20ன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. அமரன் டேட் வந்து நான் வந்து விசாரிச்சிருக்கேன். ஒரு அக்டோபர் 18 ஃப்ரைடே, ஆமாண்ணா, அக்டோபர் 20 சண்டே. சண்டே வைக்க மாட்டாங்க கங்குவான்னு நினைக்கிறேன், தெரியல சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரே வெனியூவா இருக்காது, சாய்ராம். அமரன் வந்து சாய்ராம்ல இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு மேபி நெருவா இருக்கலாமோ அப்படின்னு. வைக்க மாட்டாங்க பாரு, நீ அந்த அளவுக்கு கிரவுட் வரணும். இல்லண்ணா அது அங்கதான் பாத்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்ல வச்சாங்க அப்படின்னா அது அது ஃபுல் ஆகணும்ல, ஸ்டேடியம் ஃபுல் ஆனாதான் அது அதுக்கான ரீச் கிடைக்கும். புரியுது புரியுது, நான் பாப்போம் எப்படின்னு சொல்லி. எதுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே. ரெண்டுமே ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி தள்ளி வந்துச்சுன்னா நானும் பிரகாஷ் நவன் கூட சொல்லிட்டு இருந்தோம். சரி வந்தோம் சொன்னே வந்தோம்னா 2 ஆடியோ லான்ச்சும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு ஒரு தூரம் அதுக்கு ஒரு தூரம்னு பரவாயில்ல. சும்மா நான் நீங்க இந்த டிவியில இந்த டாப் குக்கு இதெல்லாம் பாப்பீங்களா? இல்ல டிவியே பாக்குறது இல்லையா? நான் டிவியே பார்க்க மாட்டேன் பாரு நீ, அதுவும் மெயினா குக்கிங் காமெடியே பார்க்க மாட்டேன், எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. டாப் குக்கு டாப் குக்கு இதுமே அதான் சொல்றேன்ல, இந்த குக்கிங் காமெடி, இந்த டாக் குக்கிங் காமெடி எதுவுமே இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. டிவி ஷோஸே நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் ஒரு காலத்துல வந்து டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு காலம்னா அது அது ரொம்ப நாள் டிவி பார்ப்பேன். எப்பனா போர் அடிக்கும் போது இந்த மாதிரி கே டிவில இந்த சில சேனல்ஸ் எல்லாம் படம் போடுவாங்க, சண்டேஸ்ல மட்டும்தான் படம் போடுவாங்க, மற்ற எல்லா டேஸ்லயும் வந்துட்டு நாடகம் வரும். சன் டிவில கூட சண்டே கூட வந்துட்டு நாடகம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, ஜீ திரை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 விஜய் சூப்பர் இதெல்லாம் படம் போடுவான். அதுல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த படங்கள் எல்லாம் வந்து வரும். டிவியில பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி வீக்கெண்ட்ல பார்ப்பேன் டிவி. சில டைம் வந்து சன் மியூசிக் அந்த மாதிரி பாட்டு வேணா கேட்கறதுக்கு வைப்பேன். மத்தபடி இந்த இது எல்லாமே இல்ல. இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் வரும்ல, இப்ப வேட்டையன் ஆடியோ லான்ச் எல்லாம் வரும்போது அது நேர்ல பாத்ததுக்கும் டிவில பாக்குறதுக்கும் நிறைய கட் பண்ணி இங்க வந்து வேற மாதிரி வெர்ஷன் மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வரும். அது வந்து டிவில பார்த்தா எப்படி இருக்கும்னு பாப்பேன். சில இதெல்லாம் நம்ம ஸ்டேடியம் போய் போயிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து டிவில போக மூடும்போது மட்டும் வந்து மெயினா பாப்பேன். ஓகே ஓகே சூப்பர். மாவீரன் நன்றாரு கண்டிப்பா பேசி ஆகணும், அதோட டீடைல்ல பேசி ஆகணும். சூப்பரான ஒரு விஷயம் அது. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் பெருசா வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்த
என்ன சொல்ல ஆசிப் அலியோட அடுத்த படம் ரெக்கச்சோரி ரத்துஜி ரேகச்சித்திரம் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்துச்சு, மணிகண்டன் வந்து பர்த்டே விஷ் போஸ்டர் வந்துச்சு. ஆக்சுவலா அது செகண்ட் லுக் போஸ்டர் ப்ரோ, அந்த போஸ்டரே ஒரு 5 நிமிஷம் ஊத்து பார்த்துட்டு இருந்தேன், சூப்பரா இருந்து போஸ்டர். அது டைரக்டரோட ப்ரீவியஸ் படம், அந்த மலையாள படம் தான், பயங்கரமான போஸ்டர். இல்ல ரேக சித்திரம்னா அந்த சினிமா ரிலேட்டட் அந்த மாதிரிதான் இருக்குது, பட் பாப்போம் எப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த போஸ்டர் பார்த்தோடனும் இவர் போலீஸா இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியா இல்ல வந்து படத்துல நடிக்கிற மாதிரியா எப்படின்னு எனக்கு தெரியல, பட் உண்மையிலேயே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரும் ரீசெண்டா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாமே செம்மையா இருக்கு அவருது. ஸோ கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ போய் முத நாள் முதல் ஷோவே பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ பார்ப்போம். The Priest in a previous film, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மம்முட்டி படம் நினைக்கிறேன் அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம். அப்படியா? வேட்டின் ஆடியன்ஸ் அக்டோபர் 6 வருது. அதை தவிர பெருசா ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து என்ன சொல்ல பெருசா இன்னைக்கு வந்து எதுவுமே பார்த்த மாதிரி இதே இல்லை. அமரனோட இது மட்டும் வந்ததா ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. அது சொல்லிய அவங்களாவே நினைக்கிறது சரி கிடையாது நினைச்சேன் நானும். சிங்கப்பூர் ஈவென்ட்ல வந்து கேள்வி கேட்டாங்க துப்பாக்கி வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி சொல்லிட்டு, அப்ப வந்து அந்த கிரௌட்ல வந்து சொன்னாங்க எல்லாருமே அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து சிவகார்த்திகை வந்து ஒரே தளபதி தான், ஒரே தலை தான், ஒரே உலக நாயகன் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அவங்க மாதிரி நம்ம ஜெயிக்கணும்னு ஆசை பண்ணலாம், அவங்களாவே ஆகலாம் முடியாது. ஆடியோ லான்ச்சு எனக்கு வந்து ஷோரா தெரியல, பட் அக்டோபர் 18 மாதிரி ஒரு இது டிஎல்ல சில ட்வீட்ஸ் பார்த்தேன், பட் எனக்கு கன்ஃபார்ம் தான் தெரியல. அதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அக்டோபர் 18 இருந்தால் நல்லது தான். பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு தேவாரா ஃபர்னிச்சர் மேலே கை வைக்க போகிறது இல்லையா? தேவாரா ஃபர்னிச்சரா? என்னன்னாங்க அது ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் நமக்கு வந்து இந்த சேர் ஆடுறது துணி வருது அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு முக்கால் மணி நேரம் போயிடுச்சுன்னா அது மாதிரி இதாயிரும். இது 3 மணி நேரம் படமா சேர் சும்மாவே ஆடிக்கிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இதா இருக்கும்னு சொல்லிட்டுதான் அதை நான் அவாய்ட் பண்ணது. அதுவும் இல்லாம பிரைசிங் தான், நார்மலா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 200 மேக்சிமம் வந்து 300 அவ்வளவுதான் என்னோட அந்த 200 to 300 ரேஞ்ச் தான் ஒரு டிக்கெட் நான் நிறைய ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒரு என்ன சொல்ல ஒரு 40% வந்திருந்தாங்க வீக்கெண்ட்லேயே. 40%ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், அதுவும் கார்த்தி படத்துக்கு இங்கே கொஞ்சம் கம்மி தான்.
தேவாரா வந்து ட்ரிபிள் டிஜிட்ல டே ஒன் பண்ணணும்னு நான் சொப்னத்திலும் கண்டினேன். சொல்ற மாதிரி எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு இருந்தது தெரியவே இல்லை. அப்ப மிரண்டு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அது உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு ப்ரோ. நம்ம ஸ்பேஸ்லயே வந்து என்டிஆர் ஃபேன்ஸ் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து அந்த சினிமா நாட்டை பேசியிருக்காங்கல்ல, இங்கே எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது என்ன இருக்குது இப்பெல்லாம் கேட்டிருக்காங்களோ அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு, எனக்குமே இருந்துச்சு. சப்போஸ் நான் வந்து இப்போ தமிழ்நாடு போகாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இங்கே காலையில் ஆர்டர் ஷோ இருந்துச்சு நான் போயிருந்துருக்கேன். பட் இப்போ படம் நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கிறதுனால எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு ஒரு மெயின் செட். அதுவும் இல்லாமல் டைமும் வேஸ்ட்டு. நீங்கள் தான் வீட்டில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, சரி பிரியாணி சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படியே போயிடுச்சு. டாக்கு தூக்கு அப்படியே போயிடுச்சு. பிரகாஷ் நான் சொல்லுங்க. இல்லை புரியல, என்ன புரியல? ரெண்டு வாட்டி மைக் ஆன் பண்ணி எதுவும் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஃபாலோ ஃப்ளோ போகும்போது பார்த்துக்கலாம். இல்லை இல்லை அப்படியே அதுக்காட்டியாக இருக்கும் ப்ரோ. நிறைய ஸ்பீச் ஒன்று படிக்க படம் டிஜிட்டல் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு அந்தகனா ப்ரோ, அது சேல் ஆனவனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பேசிட்டு இருக்காங்க ஹாட் ஸ்வீட் இருக்கு ஓடிடி. ஓகே, மேல ஒரு ட்வீட் வந்து சுகுமார் நான் ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வாரம் வர நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல இந்த வாரம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் சொல்லி. அது ஆமா, இந்த வாரம் வர படங்கள் வந்து பர்னிக்கு ஆரம்பிக்கலாமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாமா என்ன? சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல நான் வந்து படம் லிஸ்ட் சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணணும் பேசலாம். மாவீரனுக்காக தான் ஸ்பெஷலி இது சேர்த்து சொன்னதுனால. சீரன், அப்பு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், ஆரகன், சில்லக்குட்டி, வேட்டைக்காரி, நீல நிற சூரியன், ஒரே பேச்சு ஒரே முடிவு. அந்த போஸ்டர் கூட காணும் ஃப்ரெண்ட்ஸோடிக்கு அந்த படத்தோட போஸ்டர் கிடைக்கலன்றதுனால இவர் ஆறு படத்தை மட்டும் பெற்றிருக்காரு போல. என்ன ப்ரோ அதுல ஒரு படத்துக்கு பயிர் முளைச்சிருக்கு? எங்க எந்த படத்துக்கு ப்ரோ பயிர் முளைச்சிருக்கு? ஒரு நீல நிற சூரியன் ப்ளூ சன்ஷைன். அப்பனா பிரகாஷ்னா தான் ஃபர்ஸ்ட் பாப்பார் அந்த படத்தை. பிரகாஷ்னா இந்த வாரம் இந்த இவ்வளவு படங்கள் வந்து நீங்க எந்த படம் போக போறீங்க? இல்ல படங்களோட லிஸ்ட் எதுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா மெயின் விஷயம் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம சுகுமார் ப்ரோ பார்க்குறோம்ல, எந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்றீங்க, உங்களுக்கு எந்த படம் தாங்க பிடிக்காது அப்படின்னு கேட்கறப்ப அவர் சொல்லுவார், நான் ப்ரெஸ்ஸோல எத்தனை படம் மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன்பாரு. இந்த வாரம் லிஸ்ட்டை போட்டோன்னே எனக்கு நான் விட்டதுன்னு சொன்னேன். இந்த படங்களுக்கு ப்ரெஸ்ஸோ போறீங்களான்னு கேட்டேன். இந்த வாரம் பூராமே ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்களா அவர் போறதுக்கு. இப்போ இந்த படங்கள்லாம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படி மற்ற படங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாருங்கிறத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த வாரம் படங்கள் யூஸ். அதுவும் டைட்டில் பார்த்தீங்களா, அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு, அயோத்தி புகழ். அயோத்தியில தீபாவளி அன்னைக்கு ஒரே பைக் கொடுத்து அயோத்தி புகழ் ஆயிட்டாரு. அவர் நடிச்ச படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து வேட்டைக்காரன் ஒரு படம் போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த லெவல்ல சூப்பரா இருக்கும்னு. வேட்டைக்காரி, ஆமா வேட்டைக்காரி, செல்லக்குட்டி, இந்த படங்கள்லாம் இவர் தியேட்டர்ல போய் இந்த வாரம் உட்காந்து பார்த்து அதுக்கப்புறம் இவர் ரிவ்யூ போட்டு இதை நம்ம பார்க்கணும். இவர் எவ்வளோ ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றாருங்கிறத இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் என்னன்னா நம்மளா ஆன்லைன்லயே இருக்கிறோம். சின்ன சின்ன பட்ஜெட் படங்களே நமக்கு வரது தெரியலங்கிறோம். அதாவது நார்மலா டிசைன் படங்கள் இன்னும் சொல்ல போனா சட்டமேன் கையில் ஒரு படம், அந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ரிவ்யூ போட்டுருக்காங்க. இதனால நிறைய ஊர்ல தியேட்டரே ஷோ போடல. திருச்சியில, திருச்சி மாதிரி ஒரு மிக பெரிய சிட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஷோ கூட போடல சட்டமேன் கையில். தியேட்டரா ஒரு ஷோ போடுறாங்க, தூக்கிட்டாங்க அதிகம். இப்படி தெரிய அடிகள் படமே வந்து இங்க வந்து தள்ளாடுது, அந்த அளவுக்கு தியேட்டர் ஷோ கிடைக்கும்.
ஆனா பாருங்க எந்த நம்பிக்கையில வார வாரம் 6 படம் ரிலீஸ் பண்றாங்க, இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் இவர் தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்கணும், ஒரே பேச்சு ஒரே முடிவுலாம் படம் டைக்கலாம். இன்னைக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு விசுவாசம்ல அஜி சொல்லுவார்ல சார் இவ்வளவு நேரம் நீங்க என்னமோ லிஸ்ட் சொன்னீங்கல்ல அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சாருங்கிற மாதிரி 24 hours நம்ம ஆன்லைன்ல இருக்கோம். இருந்துமே சினிமா நியூஸ் அதிகமா போட்டுட்டு இருக்கோம், நம்ம வந்து எல்லா நியூஸும் போட்டுட்டு இருக்கோம் சினிமால. அப்படின்னு எனக்கே இதுல சீரன் அப்படிங்கிற ஒரு படத்தை தவிர மிச்சம் 6 படம் என்னன்னே என்ன எப்ப எடுத்தாங்க எப்ப ரிலீஸ் போட்டாங்க என்ன போஸ்ட்ங்கிற கண்ணை இன்னைக்குதான் பாக்குறேன் ஷேர் பண்ணனால. அதுவும் அப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஆரகன் செல்ல குட்டி வேலை வேட்டைக்காரி நீல நீல சூரியன் ஒரே பேச்சு ஒரே முடிவு டைட்டில் எல்லாம் பாத்துங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றதுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கோம். உப்மா படங்கள் தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன உப்மாலி மீந்து போன உப்மா போல இருக்கு, அதாவது இட்லியில மிஞ்சி போனோட இந்த போஸ்டருக்கே வந்து நீங்க வந்து இவ்வளவு ஷாக் ஆனீங்கன்னா செல்லக்குட்டியோட வேற ஒரு போஸ்டர் இருக்கு, நான் பரணிக்கு அனுப்புறேன் பரணி ஷேர் பரணி குரூப்ல போட்டிருந்தேன் பாத்தியா பரணி? ஏதாவது படம் ஓடலாம் அந்த குடும்பங்கள் கொண்டாடி ஒற்றி தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தை ஏதாச்சும் பண்ணணும்னா 90s பழி மேல பழிய போட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு போஸ்டர்லயும் 90s மேல போட்டு விட்டாங்க மேல போட்டுருக்கேன் பாருங்க. வேலைக்காரின்னு சொல்ல வந்தேன் அது வந்து கில்மா மாதிரி ஆயிருமேங்க வேட்டைக்காரன் கரெக்டான உச்சரிப்பு கொடுத்து இந்த படங்கள் போஸ்டர் அப்படி வேற வரும் வேலைக்காரி புல்லுக்காரி என்னது புல்லுக்கட்டு முத்தம்மா ரொம்ப வரும் எங்கள் அப்பா வருது அடுத்த வாரம் இது அடுத்த வாரம் வேட்டையிலோட இதுவா எங்கள் நினைக்கிறேன் எதிர்பார்க்கறேன் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்ற படம் சப்தம் ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா சப்தம். ஆமா ஆமா அறிவுலகம் ஈரம் அறிவுலகனோட படம் ஈரம் அறிவுலகனோட ஆதி நடிக்கிற அப்படி அந்த படம் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்ல ஒரு குவாலிட்டியா பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல ரிப்போர்ட் வருது. சின்ன பட்ஜெட் படங்கள் எதிர்பார்க்கிற படம்னு கேட்டீங்கன்னா அந்த படம் சொல்லுவோம். முன்னாடி லப்பர் பத்தி ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி வேற ரொம்ப படம் சொன்னேன் அந்த படம் ஏமாத்திடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த படம் பிளடி பேக்கர் என்ன ப்ரோ அது என்ன போமா என்ன ஒன்னும் அப்டேட் இல்லாம இருக்கு பிளடி பேக்கர் ஆரம்பத்துல ப்ரோமோ பார்த்த உடனே அந்த படம் பயங்கரமா போகணும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறமேட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் டேரக்டா ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் டோட்டலா நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த படம் அப்புறம் டீசர் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்து மேல எனக்கு திரும்ப ஒரு நம்பிக்கை வரணும். எனக்கு ப்ரோமோ பார்த்தோன்னே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. நம்பிக்கை இருந்துச்சு இல்ல பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற தாண்டி ஒரு படம் வந்து இந்த படம் அட்ராக்ட் பண்ணுமா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாதான்னு சொல்லி ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ட் வரும் அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அது எப்படின்னா டீசர் ட்ரெயிலில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணணும். இப்போ லப்பர் பந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லணும் அந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி படம் பார்த்துக்கப்போ நம்பிக்கை இருக்குது. இப்போ படம் ஓடுறதை பார்த்துக்கோ இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த வாரம்லாம் ரெண்டு படம் வந்துருக்கு. ஏன்னா கோட் முக்கியமாக சொன்னேன் கோட் பாருங்கள் 25 நாள் நல்லா போயிட்டுருக்கு. கோட்லாம் திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு 25 நாள் முதற்கொண்டு நல்லா. அது மாதிரி ஒரு கோட்டுங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி 3வது வாரம் அந்த படம் வருது. ஒரு 6 படங்களோட போட்டி போடுது.
திரும்ப பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே மெய்யழகன் மாதிரி தேவரா மாதிரி ஒரு ரெண்டு பெரிய பட்ஜெட் படம் கூட ஒரு அது போக ஒரு மூணு படம் இது மொத்தம் போட்டியும் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் ஆறு படம் இருந்தாலுமே லபர் வந்து சூப்பரா போகுது. 25 நாள் கோட்டு சூப்பரா போகுது. மெய்யழகன் இந்த வாரம் நல்லா பிக்கப் ஆயிருச்சு. இது மாதிரி படங்கள் பிக்கப் ஆகி ஓடுறதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு நல்லா இருக்கு. எப்படி சார் லபர் பந்த்லாம் எனக்கு ஓடுறதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் நல்ல கண்டென்ட் வந்தா மிஸ் பண்ண மாட்டாங்கிறப்ப வேணா மலையாளத்துல மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். தமிழ்ல எப்பயா ரேரா தான் அது மாதிரி நல்ல படங்கள் ஓடும். அதை பாக்குறப்ப சந்தோஷமா என்னன்னா இன்னும் கொஞ்சம் எப்படின்னா ஸ்கிரீன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேத்தெல்லாம் இந்த வாரம் வர வாரங்கள்ல தூக்கிட்டு பெரிய ஸ்கிரீன் எல்லாம் போடுவாங்கன்னு எதிர்பார்க்க பார்ப்போம். நேத்து கூட சூதுக்கு 1 பார்த்தோம் ப்ரோ. 2 எப்பதான் வரும்? அது ஒரு நல்ல படம் தான். 2 எதிர்பார்க்கறீங்களா? 2 வந்து ரொம்ப நாளா போகுது. ரொம்ப நாளா போயிட்டு இருக்குல்ல 2? ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. வருமா ப்ரோ? இல்ல அதுவும் சிக்கல மாட்டேங்குது. நம்ம சொன்ன 4 ப்ரொடியூசர்ல ஒரு 2 ப்ரொடியூசர் தயாரிக்கப்படும். அது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கா நீங்க உங்களுக்கு புரியுமே? நம்ம சொல்லியிருக்கோமே 4 ப்ரொடியூசர். இப்பதான் மரம் தலைவர் படம் பாத்துட்டு உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஏதாவது ஒரு படம் ரொம்ப இம்ப்ரெசிவா தோணுச்சுன்னா வந்து சொல்லுங்க. நீயே மேல இருக்கிறத பாரு. இந்த மேல இருக்கிற போஸ்டர்ஸ்ல அந்த ஒரு போஸ்டரா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா சீரன் வந்து கொஞ்சம் பார்க்க போஸ்டர் வந்து கொஞ்சம் மத்தது கம்பேர் பண்ண சீரன் நல்லா இருக்கு போஸ்டர் டிசைனிங்ல. இல்ல பக்கத்துல அது போக பயிர்கள் முளைச்சிருக்கு பாக்கலையா? நீல சூரியன் சொன்ன ஒருத்தர் சொன்னாரு பயிர் முளைச்சிருக்குன்னு நான் சொன்னேன். பிரகாஷ் நான் அந்த படத்தை தான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு சென்னைக்கு பாதிலே சாகணும் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தா சொல்லுங்க. போஸ்ட் போட்டிருந்தாரு கலையரசே அவரே போட்டு அத வந்து போட்டிருந்தாரு. அது இந்த படத்துல வரும் கன்னிராசி படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும் கவுண்டர் மணி காமெடி கலையரசன் போட்டா எனக்கு சேம சிரிப்பு நீங்க பார்த்தோன்னே. ஏன்னா இப்படியே ஒரு கேரக்டர் வந்தா கரெக்டா கூப்பிடுறாரு கலையரசனை கரெக்டா கூப்பிடுறா அதுக்கு அவரே வேற அதை ஒத்துக்கிட்டு வராரு. ஏன்னா ஷேர் பண்றது மேல
பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ ஆஃப் டாபிக் தான், ஆனா நீங்க இந்த குருதி ஆட்டம்ன்ற படம் பாத்திருக்கீங்களா? அதர்வா படம் உங்களுக்கு எப்படி தோணுது அந்த படம்? நானா ராதிகா அந்த சீன்ல ராதிகா என்ட்ரிங் பண்ண வரைக்கும் ஏதோ ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ராதிகா பார்த்தோன்னே படத்தாங்க இப்படா நிப்பாட்டலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ அது முந்தின படம் அந்த எட்டு தோட்டாக்கள் நாலாதான் எடுத்திருந்தாரு, அதை நம்பி போய் உட்கார்ந்தா இல்ல அவரே அவரே சொல்லிட்டாரு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், அதை நம்பிக்கை கரெக்டாக நினைச்சு எடுக்கிறோம், சில பேரோட உத்வேகத்தினால எடுத்து முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அது சரியா போகலங்கிறது நமக்கு ஒரு பாடமா வச்சு. எனக்கு இனிமேல் அந்த மாதிரி தவறை பண்ண மாட்டேன். அடுத்த படம் உண்மையாலுமே உட்காந்து ரைட்டிங் நல்லா எழுதுவேன், எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சந்திக்கிறேன் ரைட்டிங் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் எடுத்து ஸ்ரீ கணேஷ். எனக்கு அது சொல்றோம் நாங்க ஒத்துக்கிறதுங்கிறத ஒரு ரைட்டர் கலகு அந்த அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நான் வந்து அதை சமாளிக்கல, அவர் இந்த வகையில சமாளிக்காம ஒத்துக்கிட்டாரு. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். அடுத்த படம் நம்ம எதிர்பார்ப்போம், அவர் நல்ல படமா வரும்னு எதிர்பார்ப்போம். ப்ரோ சட்டமையின் கையில் டைரக்டர் சிக்ஸர் பட டைரக்டரா? எனக்கு அது இன்னைக்கு தான். ஆமா ஆமா அவரு தான் அவர்தான் ஆமா ப்ரோ. எனக்கு அந்த ராஜசன் ராம்குமார் மாதிரியே எனக்கு தோணுச்சு ப்ரோ. பயங்கர எல்லாரும் சொல்றாங்க ஒண்ணுதான். படங்கள் வந்து மெயிலகன் நல்லா பிக்கப் ஆயிருச்சு, லப்பர் பந்து ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கு, அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டு ஓடுற ஸ்கிரீன்ல அதுவுமே இன்னமும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இவ்வாய் போகிறப்ப இவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல்லப் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு 10-20 பேத்துக்காக படம் ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. கேட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லப் ஆகணும். அடுத்த ஒரு வேலை நல்லா இருந்துச்சுன்னா வீக்டேஸ்ல போட்டுக்கலாம், அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம், அது நல்லா போச்சுன்னா திரும்ப வீக்கெண்ட்ல ஃபாலோ பண்ணி தான் கண்டினியூ பண்ணி தான் நினைப்பாங்க. அதுதான் தேட்டர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்க லப்பர் பந்த்லாம் பாருங்க, திடீர்னு நைட் ஷோ ஃபுல்லப் ஆகும். நேற்று நான் சொன்னல இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக நேரத்தை ஃபுல்லாக பாய்ச்சிக்கோம். இன்னைக்கு நைட் ஷோ மட்டும் கூடுதலாக 3 ஷோ ஒதுக்கிட்டாங்க, எல்லேசிமா திருச்சி எல்லேசிமா சார். இப்போ நைட் ஷோவே மொத்தம் 4 ஷோ ஆயிடுச்சு ஒரு பேரும் அப்படிங்கிறது. இப்போ 4 ஸ்க்ரீனில் போடுறாங்கிறப்ப அந்த 4 ஸ்க்ரீனுக்கான ஷோவை எங்கேருந்து கொடுங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இந்த மாதிரி ஒடுத்திருந்தாங்கன்னா அந்த படத்தை அந்த படத்தில் தூக்கிட்டு இந்த படத்தை போட்டுருவாங்க, அவ்வளோதான். நாளைக்கு எதுவும் ஷோ போடுறாங்கன்னு பார்ப்போம். சின்ன நல்ல படங்கள் வந்து ஒரு வந்து கொஞ்சம் பெரிய நல்ல படத்தை கூட வந்து அதனோட பிஸ்னஸே ரொம்ப ரொம்ப அடிபட்டு போயிருது ப்ரோ. இல்லை எந்த படம் சொல்கிற எந்த படம் ப்ரோ? சட்டமையின் கையிலும் சொல்கிறேன், இந்த அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. தனியாக வந்திருந்தால் கொஞ்சம் நல்ல பேர் வந்திருக்கும், பிஸ்னஸ் ஆகும் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கும். ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதே வந்து ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னு அவளுக்கு ரப்பர் பந்து எல்லாம் கூட வந்து சின்ன ஒரு சின்ன மீடியம் பட்ஜெட் படம் தான் அது. அந்த படம் கண்டென்ட் சூப்பராக இருந்ததுனால வந்து அது அது கமர்ஷியலாக இருந்ததுனால அது பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து தேவார மையல்னு கூட ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதனால சொல்கிறேன். ஏன்னா போன முன்னாடி வந்து லப்பர் பந்து சஸ்டைன் ஆயிடுச்சு, கோட்டு சஸ்டைன் ஆயிடுச்சு, தேவாரா அதுக்கப்புறம் மையலங்கன் எல்லாமே இருக்கும்போது இந்த படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை லப்பர் பந்து இந்த வாரம் வந்திருந்தா கூட, இந்த வாரம் லப்பர் பந்து வந்திருந்தா கூட, தேவார மையலங்கன் கூட வந்திருந்தா கூட லப்பர் பந்து செமையாக ஓடி இருக்கும். அந்த நந்தன்லாம் என்ன ப்ரோ ரெண்டு நாள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லை, அடுத்த வார படங்கள் இல்ல வரவே வராத அப்டேட் எல்லாம் கேக்குறோம். ஓடிட்டு இருக்க படம் பத்தி யாரும் கேக்குறது இல்ல, சட்டமன் கையில பத்தி நீங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேராச்சு கேக்குறது சந்தோஷம் தான், அவ்வளவுதான். அப்ப விடாமயிற்சி அப்டேட் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல வந்தேன், வராத அப்டேட் எல்லாம் கேக்குறீங்க சொல்லி விடாம சொல்ல வந்தேன். அப்புறம் அதுக்கு சேர்ந்து தான் நான் செக் பண்ணேன், விடாம வச்சு அப்டேட் குறைக்கல. அக்டோபர் 20 மேல அவ்வளவுதான். ஜிபியூவா அதுவுமே அக்டோபர் 20 மேலதான், யாரா இருந்தாலும் அக்டோபர் 20 மேலதான், யாரும் ஆயுத பூஜை வச்சு வராது. வேணா அது அந்த நேரத்துல வராங்க பாத்துக்கலாம். ஜிபியூ ஷூட் வந்து அதுதான், அது அவங்க நேற்றுக்கெல்லாம் போய் இந்த டைம்லாம் போயிருக்கணும், பட் அது கொஞ்சம் டிலே ஆகுது லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணுறதுல. அது அழகமாக நாளைக்கு நான் அப்டேட் போடுறேன்.
ஒத்துக்கலாம இருந்தாரு, அதனால வந்து நியூஸா மட்டுமே இருந்துச்சு. இப்ப அடுத்த கடைசிக்கு இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க போல இருக்கு. சல்மான்கான் கமலஹாசன் அக்லி காம்பினேஷன்ல படம் ஆக மொத்தம் வருவது உறுதியாகிவிட்டது. ப்ரொடக்ஷன் யார் ப்ரோ? ப்ரோ அந்த அன்பரின் கூட ட்ராப் போட்டு இல்லைல்ல ஏங்க அவரு பாவம் ஒவ்வொரு படத்தையும் அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் பண்ணுவாரு கமல். ஏற்கனவே அன்பரி ஒரு ரெண்டு டேரக்ட் ரெண்டு வாட்டி படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு வாட்டி ஏற்கனவே ஒரு படம் ஆரம்பிச்சாங்க ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லாரன்ஸ் நடத்துல ஒரு படம் ஷூட்டிங்கே போனாங்க, ஷூட்டிங் போனாங்க அது ஒரு மூணு நாளா நாலு நாளா போனாங்க, அதுக்கப்புறமும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்ப கமல் படத்தை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே 2025 தான் தொடக்கம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேங்களா. அதனால அதெல்லாம் ட்ராப் ஆக வாய்ப்பே கிடையாது. அது 2025 தான் தொடக்கமே அது. அவங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சுமார் ப்ரோ, என்ன ப்ரோ ஜிபியோ ரிலீஸ் டேட்ல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? சரி அந்த சேஞ்ச் இல்ல. இல்ல விடாமுயற்சி படத்துக்கு ஏத்த டைட்டில் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோ நீங்க ப்ரொடக்ஷனோட இன்ட்ரஸ்ட் அதெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப பிரச்சனை ஆகல ப்ரோ? அவ்வளவு மந்த் தள்ளி போனா விடாமுயற்சி எல்லாரும் வந்து தெளிவா சொல்றேன். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 15 நாள்ல உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். வேட்டையன் ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் லைக் அது. அதனால சொல்றேன் வேட்டையன் ரிலீஸ் 10th ரிலீஸ் ஆகுது. பாஞ்சாம் தேதி போல அதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். 20th இருந்து விடுவு காலம் மறந்துடும் விடாமுயற்சி. அதனால நான் 20th மேலே அப்டேட் வரும்னு உங்களா மெயின் ரீசன் அதுதான் சொல்ல. கேள்விப்பட்ட வகையில என்னன்னா லைக் அவனோட முழு கவனம் வேட்டையனோட பிசினஸ் தான் இருக்கு. வேட்டையன் ஃபுல்லா முடிச்சு ரிலீஸ் ஆகி வேட்டையன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். அவங்க எந்த ஒர்க்குமே நமக்கே ஒரு எடுத்துக்கலாம், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்னா அந்த நம்ம மொத்தமே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா அதோட இது நம்ம அதை அது முழுக்க முழுக்க அது கவனம்தான இருக்கும். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு படம் தான் அவங்க அவங்க வந்து அவங்கள பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான படங்களை அவங்க நம்புறாங்க. ஒன்று வந்து வேட்டையும் இன்னொன்று விடாமுயற்சி. ரெண்டையும் காம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று முடிப்போம், முழுமையாக முடிச்சு அதை தயார்படுத்துவோம். அதில் இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டே கொஞ்சம் தள்ளி போனது ரீசன் அதுதான். டீசர் போன வாரம் வரதா கூட இருந்துச்சு, பிளான் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு தான். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட்டாக ஒரு முடிவு வந்துருச்சு. வேட்டையின் ஃபஸ்ட்டு கிளியராக முடிவிட்டோம், அதுலேருந்து நம்ம வந்து முழுக்க லாபத்தை எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சியில் முழுக்க இறங்குவோம் அப்படின்னு. அதனால் வந்து வேட்டையின் 10th ரிலீஸ் ஆகட்டும், 15th போல உங்களுக்கு விடாமுயற்சிக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். 20th மேலே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். வேட்டையை அதாவது விடாமுயற்சியோட முழு அப்டேட்ஸ் வந்து அக்டோபர் 20 உங்களுக்கு தொடங்கிடும். அதாவது அன்அபிஷியல் அப்டேட் தொடங்கிடும், அபிஷியல் அப்டேட் 20 மேலே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பிரகாஷ் இந்த ஜேசன் சஞ்சய் படம் எடுக்கிறாங்களாங்க? எடுக்கிறாங்க படம், ஆனால் வந்து இப்போ முன்னாடி பிளான் பண்ண மாதிரி சீக்கிரம் ஆரம்பிக்கல. இந்த லைக்காக தானே தயாரிக்கிறாங்க. அவங்களோட முழு கவனம் வேட்டையனில் முடிச்சுட்டு வேட்டையனில் வந்து பணம் வரணும். அந்த பணத்தில் வந்து விடாமுயற்சிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான செலவுகள்லாம் சில விஷயங்கள் இறக்க வேண்டியது இருக்குது, அதை இறக்கணும். இது ரெண்டும் கிளியர் ஆனதுக்கப்புறம் லூசிஃபர்னு 2 ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல மோகன்லால் படம், எம்புரான், அந்த படத்துக்கு அவங்க எம்புரான் அவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது போக அதுக்கு இந்த அந்த அது லாக்டவுன் படம் அனுபவம் பர்மிஷன் அது வராது, பெருகி விட்டுருங்க. இது வேட்டையில எல்லாம் லாபம் எடுத்துருச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் ஃபிளஜா இல்லை, அவங்க பெண்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே கிளியர் ஆயிரும். முக்கியமான இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டா வரும். இந்தியன் 3 வந்து வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்தியன் 3க்கு. அதுவுமே நம்ம இப்ப சொல்ல விரும்பல. வேட்டையன் ரிலீஸ் ஆகட்டும், வேட்டை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து டிராப் அவுட் கின் பண்றாங்க. டிராப் அவுட் கிடையாது, டிராப் அவுட் கிடையாது. நீங்க அதான் சொல்றேன், சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து டிராப் அவுட் கிடையாது, பாசிட்டிவானது தான். ஆனால் கொஞ்சம் சர்ப்ரைஸா வேற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 10 வேட்டையன் ரிலீஸ் ஆகி அவங்க லாபம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த படம் நல்லா போகணும், அவங்க பணம் அவங்க கைக்கு நல்லா பணம் கிடைக்கணும். அதனால விடாமுயற்சி போஸ்ட் மார்க் நடக்கணும். விடாமுயற்சியும் வேட்டையனும் ரெண்டும் கொடுக்குற அள்ளி கொடுக்குற காசை வச்சுதான் இவங்க வந்து அடுத்தடுத்த படங்கள் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஜேசன் செஞ்சி படம்லாம் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவோம். ஆனால் ஜேசன் செஞ்சி படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த நடிகர்கள் தேர்வு இருக்கு பார்த்தீங்களா, நடிகர்கள் தேர்வு கேஷன் க்ரூ அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு, வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த அட்வான்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேட்டையன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான். அதனால தான் அந்த படம் தொடங்குறத பற்றி உறுதியான தேதி தெரிய வரல. ஓகே ஓகேங்க.
டாக்டர் பிரகாஷ் நேற்று ரெண்டு படம் பார்த்தேன், டிமாண்டி காலனி டூவும் உல்லாஜ் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், ரெண்டு படம் பார்த்தேன். ஜான்வி கபூருக்காகவே பார்த்துருப்பீங்க ரெண்டாவது படத்தை. நான் சொல்லுங்க சார், ரெண்டையும் சொல்லுங்க, எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோம். நல்லா இருக்கும். டிமாண்டி காலனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிவ்யூஸை பார்த்தேன், ஃபர்ஸ்ட் வந்த படம் ரிலீஸ் ஆன படம் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தது, இவ்வளோ வருஷம் முடிச்சு வந்து 7-8 வருஷம் இருக்கும் படம் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. கனெக்டிங் நமக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக திணிக்காமல் ஒரு மாதிரி நேச்சுரலாக ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணது சரி, எனக்கு போர் அடிக்கவே இல்லை. நல்ல ஸ்க்ரீன் பேவும் நல்லா ஒரு மாதிரி நல்லா போயிருந்தது. லாஸ்ட்டில் அந்த ஒரு கிளாஸ்க்குள்ள கிளாஸ் ஒரு ரூம் மாதிரி, ரூம்குள்ளே ரூம் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் பின்னாடி. என்ன நடக்குதுனே புரியாத மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஸ்கிரீன்ல காட்டுவாங்க, என்னாச்சு இது நடந்துருச்சுன்னு நல்ல ஒரு நல்ல த்ரில்லிங்கா போச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாரர் த்ரில்லர்ல ஓரளவுக்கு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா எஃபோர்ட் போட்டு எடுத்திருந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நல்லா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு டீசென்ட் வாட்ச்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஸ்பனேஜ் பொலிட்டிக்கல் த்ரில்லர் இது மாதிரி ஸ்பை த்ரில்லர் மாதிரி இருந்தாங்க. ஆனால் இதை விட பெட்டர் படம்லாம் நிறைய படம் வந்திருக்கு. இது என்னன்னா ஜான்வி கபூர்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கப்பல, ஆனா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் அந்த ஆக்டிங் வைஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் சில சீன்ஸ் எல்லாம். ஸ்டோரி வைஸும் ஒன்றும் பெரிய இது. இப்போ நம்ம யூஸ்வலாக அந்த ஹனி ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்வலாக அந்த ஹனி ட்ராப் பண்ணுவாங்களுங்க. அதாவது ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதை அந்த ஃபோட்டோஸை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது அது வந்து யூஸ்வலாக அந்த ஆண்களுக்கு தான் நடக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் அதில் மாட்டிப்பாங்க. கதையாச்சுமா சொல்லணுன்னா, அந்த அவங்க ஒரு சின்ன வயசுலேயே அவங்க ஒரு இந்த டிப்ளமேட்டிக் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஃபேமிலி, அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து லண்டன் டெபுட்டி கமிஷனராக அப்பாயின்ட் ஆவாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு ஹனி ட்ராப்டில் மாட்டுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வராங்க, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டான ஓக் ஒரு வாட்டி பார்க்கலாம். டீசென்டான படம், என்ன அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு ஒன் டைம் வாட்ச் சுகுமார் கிட்ட நான் ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன். சுகுமார், இந்த வருஷத்துல நீங்க தோராயமா எத்தனை படம் பார்த்துருக்கீங்க? கணக்கு எதாவது வச்சிருக்கீங்களா? கணக்குலாம் வைக்கிறது இல்லை எப்பவுமே. தோராயமா ஒரு 150 படம் பார்த்துருப்பீங்களா? தெரியல, உண்மையிலே இருக்கும் பார்த்துருப்போம். அது தியேட்டர்ல மட்டும், தியேட்டர்ல மட்டுமே இருக்கும் மேலே இருக்கும் அது. அப்புறம் ஓடிடி இதெல்லாம் சேர்த்தா நீங்க எப்படியும் ஒரு 200-250 படம். வாரத்துல 4-5 படம் மினிமம் பாத்துருவேன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கணக்குல போட்டாலே தெரியும், நீங்க சொல்ற லிஸ்ட் வந்துருமோ தோணுது. ஓகே ஓகேங்க. தியேட்டர்லயே இருக்கும். அப்ப நீங்க இப்போ ஓடிடியில பாக்குறது நீங்க ரொம்ப ரேர்ல தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் முதல்ல தியேட்டர்ல பாத்துருவீங்க. ஓடிடியில பார்க்க மாட்டேன். ஓடிடியில அதர் லாங்குவேஜ் மட்டும்தான் ஓடிடியில பாப்பாரு. அதர் லாங்குவேஜ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு உப்புமா படமா இருந்தாலும், எந்த உப்புமா படமா இருந்தாலும் தியேட்டர் தான். ஏன்னா அவர்கிட்ட கோச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பெரிய படங்கள்லாம் பாக்குறீங்க, ஒரு தியேட்டர்ல வந்து ப்ரெஷ்ஷா பாக்குறீங்க, நம்ம படம் பார்க்க மாட்டீங்கன்னு அவர்கிட்ட அன்பு தொந்தரவு. எப்படி இந்த படத்துல வந்து கார்த்தி வந்து அரவிந்த் சாமிக்கு எந்த அளவுக்கு அன்பு தொந்தரவு கொடுப்பாரோ அது மாதிரி சுகுமார் ப்ரோ வந்து அந்த டீம் வந்து வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான்னு வந்துட்டாமே கூட்டிட்டு போயிருவாங்க. இல்ல ப்ரோ, எல்லாரும் பார்த்துதான். இப்போ பெரிய படத்துக்கு போறோம்னா ஒரு சின்ன படத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. எல்லாருமே தான் அப்படி, எல்லாரையும் தான் கேட்பாங்க. இப்போ சுகுமார், நீங்க இவ்வளவு படம் பாக்குறது இல்ல, உங்களுக்கு நீங்க பிரீமியர் பார்க்கும் போதே மேக்ஸிமம் ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா? கரெக்டா நடந்துருக்கா படம், ஹிட் ஆயிடும், இது கனெக்ட் ஆயிடும், அந்த மாதிரி சொல்லவே முடியாது ப்ரோ. அது மட்டும் சொல்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒரு சில படங்கள் ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியும். இப்போ போர் தொழில் மாதிரி படங்கள்லாம், குட் நைட் மாதிரி படங்கள்லாம் வந்து பிரீமியர் பார்க்கும் போதே வந்து எங்களால வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியும்.
சில படங்கள்லாம் வந்து ப்ரீமியர்ல வந்து எங்களால அது கெஸ்டே பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. மகாராஜா கூட ப்ரீமியர்லயே வந்து தெரிஞ்சிருச்சு. ப்ரீமியர்ல வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வராம ஹிட் ஆன படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி, அயோத்தி மூவிலாம் வந்து ப்ரீமியர்ல பெருசா ரெஸ்பான்ஸே வரல அந்த படத்துக்கு. ஆனா அந்த படம் சரியான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா லேட்டர் வந்து எல்லாருமே வந்து அது அந்த படத்தை வந்து சோசியல் மீடியால ரொம்ப அதை பத்தி பேசி ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு ஹிட் பண்ண வச்சாங்க. அது நம்ம வந்து அது அது மட்டும் வந்து அது மேபி அது அதுதான் வந்து ஒரு சினிமா மேஜிக்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த படத்தோட டீமுக்குமே வந்து எல்லாரும் நம்ம கேட்கலாம் ஈஸியா க்வெஸ்சன் பண்றோம்ல, ஏன் வந்து இவங்க முன்னாடியே பாத்துக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு தெரியாது அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்குமே வந்து அதை பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அது ஆடியன்ஸ் டெலிவர் ஆகும்போது அது வேற மாதிரி அவுட் புட்டா வரும். நான் அது மாதிரி நல்லா இருக்குன்னு நினைச்ச படங்களுக்கு கூட வந்து ஆடியன்ஸ் போய் நல்லா இல்லாம போயிருக்கு, அதாவது ஓடாமே போயிருக்கு நிறைய படங்கள். ஓகே, அது அது ஒரு மாதிரி பெருவாரியான ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும், அந்த டைமிங் ஆஃப் ரிலீஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம். ஆமா நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு ப்ரீமியர் பாக்குறோம்னா அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த படத்தோட டீம் பாக்குற மாதிரி தான், எந்த சவுண்டும் இருக்காது. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், சத்தம் சத்தம் இல்லாம பெருசா வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாம வந்து ஒரு படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது ஒரு ஒரு ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ் பாக்குற ஒரு ஃபீலே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அது பிளெயினா ட்ரையா ஒரு படத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிக்க மாட்டாங்க. ஒரு பெருசா ரொம்ப சிரிப்பாங்க, பட் ஆனா ரொம்ப கண்ட்ரோல்டா செட்டில்டா இருக்கும், அது வெளியே மத்தவங்களுக்கு கேட்காத மாதிரி தான் இருக்கும். சமுத்திரம் படத்துல ஒரு காப்பி எப்பவுமே அந்த மாதிரி தான், கை தட்டினா கூட வந்து சத்தம் வாடியே கேட்க கூடாதுன்ற மாதிரி. அது அந்த மாதிரியே பார்த்து பாக்குறதுனால நம்மளுக்கு அது உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்ல நம்மளுக்கு மட்டும் தான் அது பிடிச்சிருக்கா அப்படின்ற டவுட் எல்லாம் வரும். இப்ப ரீசெண்டா பிரகாஷ் கோவம் அந்த அனுபவம் லண்டன் படம் வந்து அவரும் பிரிமியர் பார்த்தாரு, பிரிமியர்தான் பார்த்தாரு. அவருக்கு அந்த அனுபவம் வந்து ஏன்னா நான் ரெகுலரா பாக்குறதுனால வந்து எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அவரு வந்து நந்தனுக்கு பார்க்கும் போது அவரு எப்படி இருந்தது அவருக்கு தெரியலாம், இன்னும் நல்லா இருக்கும். நான் சொல்ற ஒரு ஒரே ஒரு இது இன்னொரு நீங்க இப்ப ரீசெண்டாவோ இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்ததுலயோ நல்ல ப்ரீமியர் பார்த்துட்டு இந்த படம் இந்த வராத படத்துல நீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படம் இருக்கேன், இந்த படம் வந்தா நல்லா இருக்கும். ஒரு படம் வந்து நான் நினைச்சிருக்கேன், அது ஒண்ணும் வந்து அது வரல. ரெண்டாவ காணோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வர வேண்டிய படம். அது என்ன பேர் சொன்னீங்க? நீங்க கிமு கிபிக்கே போயிட்டீங்களே. இல்ல உண்மையிலே அண்டாவ காணோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அது கேள்விப்பட்ட மார்க் வந்துருச்சு இல்லைங்க? அது வரல வரல, ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பட் ஆனா ரிலீஸ் ஆகல அது. ஓகே ஓகே, நான் அந்த படம் ப்ரீமியர்ல பார்த்தேன். அது உண்மையிலேயே வந்து கண்டிப்பா வந்து அது வந்தா நல்லா நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே அங்க பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தோணுச்சு. இந்த படம் ஏன் வந்து கொஞ்சம் ஃபினான்சியலா வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க, இது கொஞ்சம் செலவு பண்ணி காய்ச்சி எப்படின்னா பண்ணிடலாம். ஏன்னா அது நல்லா நேச்சுரலா நல்லா இருந்தது, படம் ஃபுல்லா காமெடியா இருந்தது, படம் ஃபுல்லா காமெடி நல்லா நல்லா இருக்கும் அந்த படம். அது ஆனா ரிலீஸே ஆகல, இன்னும் வரையுமே ஆகல. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த படத்து பேரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. திமுரு படத்துல வந்து விஷாலுக்கு ஒரிஜினல் விஷாலுக்கு அண்ணி எதுக்காக அந்த கேள்வி அதுல கொஞ்சம் கேட்க முடியல. ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் வராம போயிருக்கான்னு கேட்டிருக்க. எனக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி இல்ல, எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு படம் வந்து பெரும்பாலும் சொல்றேன், ஒரு போஸ்டர் பாக்குறதா அந்த படம் ஓடுமா ஓடாதான் எனக்கு நான் பெரும்பாலும் நான் நினைச்சிருக்கேன். கெஸ் பண்றப்பா நடக்கும், எனக்கு ஒரு 99% ரிசல்ட் எனக்கு பொருந்தமா வரும். ஒன்னு ரெண்டு படங்கள் என்னோட பெரிய கணிப்பையும் மீறி மிஸ் ஆகும். அப்படி சில படங்கள் தேரும் தேராது, நம்ம முடிவுபட்டுதான் படத்துக்குள்ளேயே போறோம். படம் பார்க்கும்போது எனக்கு அந்த எப்படின்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ப்ரெஸ்ஸோ பாக்குறது, அதாவது மூணு நாலு படங்கள் பார்த்தோம், ஒன்னு ப்ரெஸ்ஸோ இன்னொன்று ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் அப்புறம் வந்து செலிபிரிட்டி ப்ரீமியர். ஒரு படம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸோ பார்த்தது நந்தன், நந்தனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நம்ம தியேட்டரில் நார்மலாக பார்க்கறோட, ஏன்னா வந்து
நமக்கு இன்னொரு சைல ப்ளூ சூட்ட மாதிரி உட்காந்துருக்கிறாரு. இந்த வசையில வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா, அதாவது ட்விட்டர்ல ரிவ்யூ பண்ற எல்லாருமே அங்கிட்டு போற ஒரு லெப்ட் சைடு வலைப்பேச்சு டீம், அவங்க எல்லாருமே ஒரே பக்கத்தில் ஒன்னா உட்காந்து அவங்களோட எல்லாத்தையும் கூட ஒன்னா உட்காந்து படம் பார்க்க அவங்களோட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செலிபிரிட்டிஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதில் லப்பர் பந்து தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, அதாவது அந்த ஷோ பார்க்கும்போது நம்ம தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ண படம் வந்து லப்பர் ஷோ தான், லப்பர் பந்து ஷோ தான். நந்தன் எப்படின்னா நம்ம தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் எண்ணியப்பட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சுகுமார் புரோ சொன்ன மாதிரி நம்ம வந்து அங்க வந்து என்ஜாய் பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியும் ஒரு சில எனக்கு ரொம்ப பெருசா டிஃபர் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து நான் நார்மலா நான் எப்பவும் கெஸ்ட் பண்ற மாதிரி தான் படம் பார்ப்பேன், அப்படிதான் இருந்துச்சு. நானும் லப்பர் ரெண்டுக்கும் தனித்தனியா வேற மாதிரி ரிவ்யூ போட்டிருந்தேன். நீங்க சொல்றீங்கல்ல, அது சொல்லும் போது ஜமா படத்தோட ஹீரோங்கிறது தெளிவா கேக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப சொல்லுவாங்க, அது மட்டும் எனக்கு கிளியரா கேக்கல. குரு சோமசுந்தரம். குரு சோமசுந்தரம். ஓ, குரு சோமசுந்தரமா? படம் பேரு தலைகீழா குடிப்பாங்க, குடிச்சிட்டு பாட்டில் தலைகீழா இருக்கும். அந்த பாட்டில் மேனா என்னமோ வரும், அது பேரு அந்த டைட்டில் தான் கேக்குறீங்க. குரு சோமசுந்தரம் நடிச்சிருப்போம். அதான் கேட்க வரேன். அது குரு சோமசுந்தரம் இன்னொரு பாரஞ்சி தயாரிப்பு. பாட்டில் மேனா என்னமோ வரும், அது என்ன பாட்டில் ராதா? பாட்டில் ராதா, ரைட். அதான் கேக்குறாரு. ஓகே, அது எப்பயோ பார்த்தது ஃபர்ஸ்ட் லுக். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் அந்த போஸ்டர் கூட நம்ம பார்க்கலையா? அதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வர மாட்டது. அது எப்போ ப்ரோ ரிலீஸ்? அது சொல்றேன். பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் இருக்கு பெண்ணுங்க வரது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சில படங்கள்லாம் வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி முன்னாடி நினைப்போம். இப்ப நானு தண்டட்டின்னு ஒரு படம் வந்துட்டு பார்த்தேன். நான் நீங்களா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசுபதி நடிச்சிருப்பாரு. அந்த படம் எல்லாம் வந்து நான் ஓடும்னு நினைச்சேன். அது ஆக்சுவலா வந்து அது கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல எல்லாம் பிசியில எல்லாம் நல்லா போகும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பெருசா போகல. அது அது ஒரு படம். அதே மாதிரி யோகி பாபு, அதுக்கப்புறம் வித்தார்த்தன் சொல், வித்தார்த்த ரெண்டு பேருமே வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. படம் பேர் கூட எங்களுக்கு வருவாரு. ஆமா ஆமா, அந்த ஐஸ் பாக்ஸ் வச்சு ஒரு படம் வந்து யோகி பாபு குயிக்கோ குயிக்கோ அதெல்லாமே ஓடும் நினைச்சேன். அந்த படம் எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா வந்து அந்த படம் எல்லாம் ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து ஓடிட்டு இருந்தா பாருங்க. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் வந்து தண்டடி இந்த குயிக்கோ எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் தானே இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் அதெல்லாம் வந்து தியேட்டரிக்கலாவே ஓடும் அப்படின்னு நினைச்ச படம், நினைச்ச படம் அதெல்லாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் நல்லா ஓடும் அப்படின்னு நினைச்சு அது அதெல்லாம் அது சரியாவே போகல, நார்மலா கூட போகல. அந்த படம் எல்லாம் தியேட்டர்ஸ்லாம் வந்து பெருசா வந்துட்டு கலெக்டே பண்ணல. இது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு லிஸ்டா எடுத்துட்டான். ஓட ஓட இந்த படம்லாம் ஓடவே ஓடாது அப்படின்னு நினைச்சு வந்து தியேட்டர்ல வந்து ஓடின படங்கள்லாம் அது தெரியல ப்ரோ. அது பெருசா வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேந்து. ஒரு படமாச்சா? நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க அப்படி பேசிட்டு இருங்க. நான் யோசிச்சு பெரிய படம் கூட சொல்லுங்க, பரவாயில்ல. நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க பேசிட்டே இருங்க, நான் டக்குன்னு அதை பத்தி யோசிக்கிறேன்.
பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க என்ன ப்ரோ. இல்ல எப்படி புரியல நினைச்ச படம் வந்து அரண்மனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு விஎஃப்எக்ஸ் எல்லாம் மோசமா இருக்கும் அந்த ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா படம் ஓடவே ஓட நினைச்ச அரண்மனை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்பதான் தெரிஞ்சு இந்த படம் பிச்சுட்டு ஓட போறாங்க அதே மாதிரி ஓடிடுச்சு. மற்றபடி பெருசா நான் வந்து பெரும்பாலும் நினைச்ச ஓட நினைச்ச எல்லா படங்களும் ஓடி இருக்கு, ஓடாது நினைச்ச எல்லா படங்களும் ஓடவே இல்லை. ஒன்னு ரெண்டு படம் மட்டும் தான் எனக்கு எக்ஸப்ஷன். அதாவது நான் இத்தனை வருஷத்துக்கு சொல்றேன் ஒரு 10-15 வருஷத்துலயே நான் ஓடாதுன்னு நினைச்ச படம் வந்து ஒன்னு ரெண்டு தான், அது ஓடுனதே கிடையாது. அதே மாதிரி ஓடும் நம்மள ஒரே படம் கோபுரம் மட்டும்தான், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சொல்றேன் நான் வந்து மெய்யழகன் பிரீமியர் பார்த்துட்டு வந்தேன். நானும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் இது தியேட்டருக்கெல்லாம் ஓடுமா அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து, ஏன்னா லென்த் ஜாஸ்தியாக இருக்கு அதில் நிறைய வந்து எப்படி சொல்றது இது ரெண்டு பேர் மட்டும்தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க, இது வந்து நார்மல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா, இது பெருசாக போகுமா, தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு டவுட்லாம் வந்து நிறைய இருந்தது. சில பேர்லாம் வந்துட்டு இதெல்லாம் தியேட்டருக்குள்ள வந்து கொண்டாட மாட்டாங்களா வந்து ஓடிடியில வந்தவனே வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்கலாம் வந்து சொன்னாங்க. பட் ஆனா இப்ப ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து மெய்யழகனுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் மெய்யழகனே எடுத்துக்கலாம். தெலுங்குல வந்து 20 கட் பண்ணாங்க, தமிழ்லயே அது கட் பண்ணல மெய்யல தமிழ்ல கட் பண்ணினா ப்ரோ தெலுங்குல பாசிட்டிவா வந்திருக்கான் குறைச்சிருந்தா அந்த இப்ப ஃபீல் பண்ற அந்த லாக்னஸ் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம வந்து நிறைய பேருக்கு வந்து அது, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு இந்த சில குறைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு படம் சூப்பரா இருக்குன்னு வந்து நம்ம சொல்றோம். எல்லாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அந்த நெகட்டிவ்ஸ் மட்டுமே பார்த்து அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களாம் கூட இருக்காங்க. இது இந்த பொலிட்டிக்கலா பேசுறாங்களோ ஒரு சில கார்த்திக் பேசுற அந்த ஒரு சில இதுலாம் ஒரு லென்த் ஸ்பீச் வரும் ஒரு 20 நிமிஷம், அது மொத்தமாவே வந்து தமிழ்லயே கட் பண்ணா கூட அந்த படம் வந்து செமையா வந்து தமிழ்ல பாவம் தாண்டி இப்ப கிடைக்கிற ரெஸ்பான்ஸோட இன்னும் வந்து டபுளா கிடைக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமோ இதெல்லாம் படத்துல வந்து இல்லாம வந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்ற சீன் எல்லாம் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜல்லிக்கட்டு சீனே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமா இருந்தது. பட் ஆனா வந்து அது ஒரு பாயிண்ட்ல வந்து என்னடா அது போயிட்டே இருக்கு இந்த சீன்ஸ் மட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அது கதைக்கும் அந்த கதையை தாண்டி அப்படி தனியா போற மாதிரி ஆயிடுச்சு அந்த சீன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கார்த்தியோட அந்த ஒரு ஸ்பீச் வந்துட்டு லென்த்தா வந்து அரவிந்த் சாமி கிட்ட பேசுற அந்த ஸ்பீச்ல இதெல்லாம் ஒரு விஷயத்த மட்டும் அட்ரஸ் பண்ணி அதை வந்து அப்படியே கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனா அதுல ரெண்டு மூணு விஷயங்கிட்ட வந்து ஹைலைட் பண்ணி அதை வந்து அது வந்து பெருசா வந்து ஒரு ஸ்பீச்சா கொடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிற டைம்ல வந்துட்டு அது நம்மளுக்கு வந்து லேக் ஆயிடுது அது ஒரு பாயிண்ட்ல. எனக்கு ஆனா ப்ரோ எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு இன்டர்வல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் இன்டர்வல் கார்டு போடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவேன். இந்த படத்துக்கு தான் என்னடா இன்டர்வல் அதுக்குள்ளேயும் வந்துச்சு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஷால் வி கோ ஹோம்ன்றது அப்படி இன்டர்வல் கார்டு கொடுத்தாங்க,
எனக்கு ஒன்றரை மணி நேரம் நிஜமாவே போனதே தெரியல. இன்னைக்கு ரெண்டாவது டைம் போனேன். வடிவேல சொல்ற மாதிரி இந்த வியாதி வேற அது ப்ரெடிக்ட் பண்ணல சில இன்டர்வல். அதுவும் இல்லாம மூணு மணி நேரம் நிஜமாவே ரெண்டு டைம் பார்த்தேன். எனக்குலாம் இந்த படம் கொஞ்சம் கூட டியூரேஷன் லென்த்தியாவே தெரியல போகுது. வரும்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கோ ஹோம் அப்படிங்கும் போது சரி அதுக்கப்புறம் ஒரு திடீர் ஒரு இதாயிரும் ஒரு பிளாக் அவுட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சரி ஏதாவது வரும் போல நினைச்சா திடீர்னு போட்டு விட்டாங்க. ஒரு 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 செகண்டோ ரெண்டு செகண்டோ அது பிளாக் அவுட் ஆயிரும் சரிங்களா. அந்த கார்த்தி பேசுறதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வரும் போது போல சீன் பார்த்தா இது போட்டு விட்டுருவாங்க இன்டர்வல் கார்டு போட்டு விட்டுருவாங்க. தெரிஞ்சிடும் போல இன்டர்மிஷன்ல ஏதாவது சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி நினைச்சு அது ரொம்ப ஒரு யதார்த்தமா டக்குன்னு அப்படியே போட்டுட்டாங்க. எனக்கு எல்லாத்துக்குமே ஏத்துக்க முடியல சீரியஸா எல்லாம் ஓகே. ஆனா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை எத்தனை காலுங்கிற மாதிரி இவரோட பேரே டைட்டில் கார்டா வச்சு நம்மள பேரை கெஸ் பண்ண வச்சாங்க பாரு. எனக்கு அவன்தான் அடுத்த பேரையாச்சும் மாத்தி வச்சிருக்கலாம். ஆனா இதுதான் எனக்கு படம் பார்க்கும்போது இது சூப்பர் பாயிண்டா தோணுச்சு ப்ரோ. நான் வந்து யோசிச்சேன் என்னடா இது வந்து அரவிந்த் சாமிக்கு தான் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டு பேர் பேருமே வைக்காம ஒரு கேரக்டர் பேர் மட்டும் டைட்டில் வச்சிருக்காங்களே. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் படம் பார்க்கும் போது தான் புரிஞ்சு எதுக்காக இந்த டைட்டில் இதை விட கரெக்டான டைட்டில் இந்த படத்துக்கு வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேரை வச்சுதான் இந்த படமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அதை வச்சுதான். இல்ல அது ஓகே. இப்ப நம்ம சில படங்கள்ல வந்து சில ஹீரோக்கு வந்து பேர் சொல்ல மாட்டோம் அது என்னவா இருக்கும் என்ன வரும்னு தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். பட் இதுல மெய்யழகன்ங்கிறது தான் பேருங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இல்ல நமக்கு இப்ப கெஸ் பண்ண முடியும். ஆனா அந்த பேர் நம்ம வேற ஏதாவது பேர் இருந்து படத்துக்கு மெய்யழகன் ஏதாவது ஒரிஜினலாவே அழகுங்கிற மாதிரி மெய்யழகங்கிறது மீனிங் அதானே. அப்ப அதை டைட்டில் வச்சுட்டு பேரை வேற பேர் வச்சிருந்துருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு அது என்ன பேர் சொல்லும்போது ரிவீல் ஆகிறாரு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருக்கும் போதே அவங்க தங்கலான் ரிலீஸ் வரைக்கும் கங்குவாக்கு பெருசா அப்டேட் கொடுக்காம வச்சிருந்தாங்க. பொங்கலுக்கு வருமா பிரகாஷ் ப்ரோ? பொங்கலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? வாவாத்தியாரா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. வாவாத்தியாரா வாய்ப்பே இல்லை. நார்மலா ஒன்று சொல்லியிருந்தேன். சூர்யா அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் தெலுங்கு ரிலீஸ ரொம்ப 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 சார்ந்து இருக்காங்க. தெலுங்கு ரிலீஸ ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதனால வந்து தெலுங்குல எந்த படங்கள்லாம் பெரிய படங்கள் வருதோ அப்பெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தெலுங்குல அந்த தேதிக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு படம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒன்னு சிரஞ்சீவி படம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரவிதேஜா படம். இது போக நம்ம படம் குட் பை டாக்ல அங்க வரும் தெலுங்கு ப்ரொடியூசர்ங்கிறனால. இப்போ இது மாதிரி மூணு படங்கள் அங்க இருக்குங்கிற பட்சத்துல இவங்க தெலுங்குல அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்லயும் இங்க அஜித் கூட போட்டு தெலுங்குலயும் ஒரு பெரிய அடியை கூட போட்டுட்டு அங்க வாய்ப்பு இல்லை. அது போக மார்ச் ஏப்ரல்ல வரும் அந்த படம். பொங்கல் தானே ப்ரோ? இல்ல இல்ல அதுவும் தள்ளி போவோம். படம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனாலும் வந்து பொங்கல் வர வாய்ப்பு கம்மி. இல்ல ப்ரோ கார்த்திக் ரவி அவர்களே ஸ்பேஸ்ல சொன்னாருங்க. சரி சரி பாப்போம் எது வருதான்னு பாப்போம். ஓகே ப்ரோ. ப்ரோ அமரன் சாரி சாரி எஸ்கேட் ஒன்று தெரியப்போ ப்ரோ வரும். அவர் சொல்ல வர ஏப்ரல் மாசம் கூலி ரிலீஸ் ஆனா இது தள்ளி போகிற மாதிரியுமே இதுல போகும். அப்படி ஏப்ரல் மாசம் கூலி வரலன்னா ஏப்ரல் மாசம் இந்த படம் வரும் முருகாசனம் வருதுல அவர் சொல்றாரு. ப்ரோ ஒரு சிலர் பொங்கலுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. பொங்கலுக்கு வாய்ப்பே இல்லை. பொங்கலுக்கு வாய்ப்பே இல்லை அதை சொல்லுங்க. ஏப்ரல் 10 ஓகேங்களா அந்த 10 இது சொல்லுவோம்ல என்னமோ 10-18 சொல்லுவோம்ல அந்த மாதிரி டேட் வந்து தற்காலிக தேதி அவங்க பிளான் பண்ண தேதி ஏப்ரல் 10. ஆனா அந்த தேதியில வந்து தெலுங்குல ஒரு பெரிய படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் வராது. தெலுங்குல அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க படம் கண்டிப்பா வராது. அது போக வந்து இன்னொரு படம் ஒரு ஏதோ படம் அந்த தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த படமும் வராது.
கூலி வரலாது அப்படிங்கிற அந்த தேதியில வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூலி வந்து ஜூன் மாசம் போகிற மாதிரி தகவல் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஏப்ரல் 10 போல இந்த முருகாஸ் படமும் சிவகார்த்திகேயன் எஸ்கே 23 வரும். ஒரு படம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இவங்க சூரிய சிவகார்த்தியோட முடிச்சுட்டு வரப்ப ரெண்டுமே கரெக்டா இருக்கும். அதே 26 இல்லது 27 வந்து வெங்கட் பிரபு காம்பினேஷன்ல வரும். ஆனா வெங்கட் பிரபு சிவகார்த்திகள் படம் கன்ஃபார்ம், அதுல மாற்றமே இல்லை. எந்த வரிசையில எடுக்க போறாங்கிறதும் தெரியல. அவ்வளவுதான். அந்த படத்தை தயாரிக்கிறது கூடுதல் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படம் ஒருவேளை சத்யஜோதி ஃபிலிம் கன்ஃபார்ம் ஆகி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுச்சுனா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். அவங்களாம் பண்ணா கண்டிப்பா ப்ரமோஷன் நல்லா பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க, அமரன் ப்ரமோஷனை விட 100 மடங்கு மேல உங்களுக்கு வந்து சத்யஜோதி பண்ணுவாங்க. நான் அது வேணா வேற, அதாவது வேற மாதிரி சொல்றேன், ஆஃப்லைன் ப்ரமோஷன் உங்களுக்கு தேவை. சத்யஜோதி வந்து ஆரம்ப காலகட்டத்துல அவங்க தயாரித்த ப்ரொமோஷன் தெரியும். கடைசியா அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு கமர்ஷியல் படம்னா அவங்களுக்கு விசுவாசம் தான். அதோட ப்ரொமோஷன் எப்படி இருக்குமே உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்றாங்க. பெரும்பாலும் அவங்க தயாரிக்கிற படங்களும் குடும்ப படங்களா இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சத்யஜோதியோட முத படமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்க ஆஃப் பீட் படமா தான் ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் குடும்ப படங்கள் கொடுத்து வந்தாங்க. இப்போதான் கமர்ஷியல் ஃபார்மெட்ல இறங்கிருக்கிறாங்க. பாப்போம் இந்த படம் பற்றி ஒருவேளை வெங்கட் பிரபு கடை கமர்ஷியல் கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணட்டும். ஒருவேளை சத்யஜோதி இருந்தா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். நான் தகவல் ஈஸியா கிடைக்கும் நம்ம சொல்லுவோம். ப்ரோ, சூர்யா 45 கன்ஃபார்ம் ஆர்ஜே பாலாஜிங்களா? உறுதியாகி விட்டது, இறுதியாகி விட்டது. புரியல ப்ரோ. உறுதியாகி விட்டது, காம்போ இறுதியாகி விட்டதுன்னு, அதுதான் உறுதி. இல்ல ஹில்ஜி படம் ஒன்னு பண்றாங்க. ஹில்ஜி படம் எல்லாம் பண்ணலங்க அவரு. என்ன எனக்கு தமிழ் தந்தை என்ன தமிழ்ல சொன்னதுக்கு அப்புறம் புரியலங்கிறாரு எனக்கு. எதிர்பார்க்கலாம் தெரியல, ஆனா கூடிய வரையில் அனௌன்ஸ் பண்ணி வரும். கங்குவா ரிலீஸ் தான் வரும். கங்குவா ஆடிலான்ஸ் சமயத்துல வரும் நினைக்கிறேன். கங்குவா 20 அக்டோபர் ஆடிலான்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு தகவல் ஒருவேளை அந்த சமயத்துல வரும் நினைக்கிறேன். உங்க ஊர்ல என்னென்ன படம் போடுது இப்போதைக்கு தெரியல. அவரு வீடை வந்து அங்க மாத்திக்கிட்டாரு. இங்க பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கனால அது சிக்கலாக கூடாது, சில விஷயங்கள் பரபரப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரு வீடை தற்காலிகமா மும்பைக்கு மாத்திருக்கிறாரு. இந்தி படங்கள் நடிக்கிறாரா இல்லையாங்கிற பத்தி நமக்கு தெரியல. உனக்கு தெரியும் சரி, நான் பேட்டரி போட்டா போனா ஆடியோ மாத்திருக்காங்க அவருக்கு. அமிதாப் சொன்னேன் மட்டும் மாறி இருக்கா, யூடியூப் மாறி இருக்கோம்.
அடுத்து வர ட்ரெய்லர்ல மாதிரி அக்டோபர் 2nd ட்ரெய்லர் வந்து நம்ம எஸ்எஸ் கேஸ்ல சொல்லியிருந்தோம். 2nd ட்ரெய்லர் வரும். அந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு புது ட்ரெய்லர்ல புது வாய்ஸோட படத்தோட ஜானர் போன வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த வாட்டி அதாவது போன வாட்டி நீங்க ஒரு பார்வை இருக்குல்ல படத்துல எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியா கிளப்ப வேணாங்கல்ல அந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா அதோட பார்வை வந்து இந்த வாட்டி மாறும். அக்டோபர் 2nd மாறும். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக சொல்லிருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் வேட்டையன் பத்தியே நீங்க திருச்சிக்கு வேட்டையன் டீம் ப்ரமோஷன் ஈவென்ட் அப்ப போவோம். இது மாதிரி பிரஸ் மீட்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா போக முடியும், நம்ம வந்து அணுக முடியும், நம்ம பிரஸ் கார்டு இருக்கு தனியா வச்சு போயிடலாம். ஆனா இதே வந்து தனிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னா நம்ம ரசிகரோட ரசிகர் அங்க போகணும். அது நம்ம சரிபடாத எப்படி சொல்றது எனக்கு வந்து அது இந்த சொல்லுவீங்களா என்னது இன்ட்ரோவர்ட்டா நம்ம சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு உதாரணம் நினைச்சுக்கிறேன். நான் யாரையும் நம்ம சமீப நம்மளா போய் பேச முடியாது, நம்மளா போய் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது கூட்டத்தோட கூட்டமா பேச முடிச்சு இது பண்றதுக்கு எல்லாம் அதை நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. எப்போவுமே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ண போவேன் அவ்வளவுதான். எங்க வச்சிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டு ஏதோ மால் அந்த மாதிரி இல்ல ஒரு ப்ராப்பரா சீரியஸா ஒன்னு சொல்லணும்னா அதை கூட நான் ஃபாலோ பண்ணுவேன். அது தெரியும் கேட்காது அதை தெரிஞ்சுக்கல. இன்னொரு டாபிக் ரெண்டாமா நம்ம விஜய் சேதுபதி வந்து ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு நல்ல டைரக்டர் கூட நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் ஒரு வெப் சீரிஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதை ஆரம்பிச்சுட்டாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஆனா ப்ராஜெக்ட் வந்து ஆன்ல தான் இருக்கு, ஆஃப்ல கிடையாது, டிராப் ஆகல, ஆன்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அவர் வேறதான் படம் பண்றாரு இல்ல இப்போதைக்கு அந்த ஒரு சீரிஸ் மட்டும் தான் இது படம்ங்கிறது எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு அவரு அந்த ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் எதுவுமே மெட்டலிஸ்ட் ஆகலன்னு. விஜய் சேதுபதிக்கு அடுத்த படம்னா இப்ப ட்ரெயின் தான் இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஏசின்னு ஒரு படம் ஏசா அந்த எனக்கு அதை உச்சரிக்கும் போது தப்பா உச்சரிக்க கூட என்ன பொறுமையா ஸ்பெல் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏஎஸ் டபுள்எஸ் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் அடுத்த ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ரிலீஸ் ஆகும். மிஸ்கின் படத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். இல்லை அதுக்குள்ள பிக் பாஸ் வந்துருவாரு, வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இல்லை எனக்கு தெரியல, எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் நடக்கிறப்ப வந்து தான் இந்த ஏஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ப்ரமோஷன் பண்ண டீம் இல்லை ஷோக்குள்ளேயே இல்லை அந்த டீம் மேலே எனக்கு செம்ம ஒரு வருத்தம். எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆட்டை போகிறது ஒரு வெளியிருந்து பார்க்குற ஆடியன்ஸாக நமக்கு பல பயில விதமான ப்ரொமோஷன் ஐடியா தோணும். அது இந்த சினிமாவில் இருக்கும் நான் பல படங்களுக்கு அப்படி பண்ணிக்கலாம் ஏன் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி எனக்கு தோணுது என்ன மகாராஜா படத்துக்கு தியேட்டருக்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தியில் செம்ம புஷ் அந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். விஜய் சேதுபதி வந்து மகாராஜாங்கிறது ஏற்கனவே ஒரு பேர் இருந்தாலும் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அந்த மகாராஜா அந்த ஃபீவர் இருக்கும் போதே அந்த படத்தை பற்றி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம். 51 படம் ஏசுக்கு ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிறதே இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நடிகருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லைம்லைட் ஜாஸ்தியாக இருக்கும். லைம்லைட் ஜாஸ்தியாக இருக்கும்போது இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ண தவிர்த்துட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை ஆக்சுவலாக எனக்குமே அது ஃபீல் ஆச்சுன்னா என்னன்னா படம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து விகடனில் ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து மேபி படம் சீக்கிரமாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தியோ இல்ல வேற எந்த நியூஸுமே வராததுனால எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு உண்மையிலேயே. மேபி இந்த பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் லைம் லைட் கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மேபி வந்து படம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். அது வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கானு தெரியல. அதான் நான் சொன்ன மாதிரி என்ன ஒன்னு வந்து ஒரு படத்தை பத்தி நீங்க வந்து ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா அப்டேட் லைனா கொடுத்துக்கிட்டே வரணும். இல்லை அந்த அப்டேட் கொடுக்கக்கூடாது. ஒன்று நினச்சி அப்டேட் கொடுக்குறது, அப்டேட் கொடுத்து படம் அப்புறம் மறக்க படம் மறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து அப்டேட் கொடுக்குறது. அப்படிதான் சில டீம் படம் சூதுகம் டூ டீம் இருக்குல்ல சூதுகம் டூ இந்த டீமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் லைனா சிங்கிள் சாக விட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் படம் ரிலீஸ் ஆக போகுதுக்கு அப்படின்னு நினச்சா அப்படியே அப்பாய் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது. திரும்ப அதுக்கப்புறம் ஃபோர்த் சிங்கிள் ஃபிஃப்த் சிங்கிள் வருவாங்க போல இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை ஒரு ஒன்று ரிலீஸ் பிளான் பண்ணாதான் அந்த ப்ரொமோஷன்கிறதே ஆரம்பிக்கணும். அந்த ஒரு சீட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எதையுமே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணி டிஷர்ட்லாம் கூட விட்டாங்க நினைக்கிறேன். சொதுக்கம் டூக்கு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஏன் இது மாதிரி யார் இது மாதிரி ஐடியா கொடுப்பா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க சினிமாவில் அப்படிங்கிற நிறையா நிறையா நேரம் தோணிருக்கு. பெரிய படங்களுக்கே தோணிருக்கு. பெரிய படங்கள்லாம் சில படங்கள்லாம் இப்போ வந்து பொன்னியின் செல்வனுக்கு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கும் போது அந்த பொன்னியின் செல்வனுக்கு ஃபர்ஸ்ட்டில் கொண்டு விட்டாங்க.
நாங்க எனக்கு எல்லாம் பயங்கர ஒரு ஏமாற்றம் தான். என்னன்னா அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டு வருது. அந்த ஆடி பதினெட்டு இந்த கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். அந்த கதையை ஆரம்பிக்கிறதே அன்று ஒரு நாள் ஆடி பெருக்கில் தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடி பெருக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்கலாம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்லாம் விடாம எதுவும் பண்ணாம அதை படத்தை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் விடாம அங்கிருந்து அப்படி லைக்காவோட ஓனரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் நந்தினின்னு சொல்லிட்டு இப்படி போஸ்ட் விட்டு அன்னைக்கு கேரக்டர் லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. படத்தோட மெயின் சாராம்சம் என்னமோ அந்த சாராம்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும். அதையே அப்படி இப்போ யாருக்கும் தோணல. படம் ரிலீஸ் நெருங்கிடுச்சு. அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடி பதினெட்டு வருது. அந்த ஆடி பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சு அந்த கதைக்கே ஒரு ஒரு சிறப்பு அம்சமா இருக்குமே. இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேன் எனக்கு அப்பலேருந்தே தோணும். பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள் இருக்கு இன்னைக்கு எனக்குலாம் சொல்லப்படம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஐடியாஸ்ங்கிறது எனக்கு நிறைய தோணும். இது மாதிரியே அவங்களுக்கு தோணல. நம்ம வெளியே இருந்து பாக்குறோம் சினிமாவை, வெளியே இருந்து பாக்குற நமக்கே இவ்வளவு தோணுது. சினிமாக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கே தோண மாட்டேங்கிறது எனக்கு அப்பப்ப தோணிக்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு இவங்களாம் சரி பண்ணிக்க போறாங்கன்னு தெரியும். பிரகாஷ், இது இதே டாபிக்ல நீங்க பேச்சு படத்துக்கு வேற இன்னொரு படத்துக்கு கூட ஆன்லைன் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு டைட்டில் கார்டுல எல்லாம் வந்தது இல்லை சார். இப்ப நீங்க ட்விட்டர்ல சப்போர்ட் பண்றது மட்டும்தாங்களா இல்ல வேற ஏதாவது நீங்க ஏதாவது வெஞ்சர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம்ல ப்ரொமோஷன்? இல்ல இல்லைங்க, அதெல்லாம் அதுக்கே டீம் நிறையா இருக்கு. அதுக்கெல்லாம் டீம் நிறைய டீம் இருக்கு. அப்பா நம்ம வந்து சில படங்களுக்கு மட்டும்தான், ஒரு சில படங்களுக்கு வந்து வேணா நம்ம ப்ரொமோஷன் கிரியேட்டிவ் ஐடியாஸ் முன்னாடி கொடுத்துருவோம். இப்ப கிடையாது. அதுவும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில ஐடியா கொடுத்துருவோம். கவுண்ட் டவுன் போஸ்ட்டுக்குலாம் போறப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அதுக்கெல்லாம் சில சில கிரியேட்டிவ் சேர்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஒன்று ரெண்டுக்கு அப்புறம் அவங்களே அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா வந்து நம்மள்ட்ட ஐடியா மட்டும் தான் கேட்டாங்க. நம்மள வந்து இதாக பண்றாங்க. இப்பயும் நமக்கு அது கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படி எல்லாம் ஆசைலாம் கிடையாது. ஆனா வந்து சில படங்களுக்கு இந்த ஐடியா சொல்லணும்னு நினைப்போம். யார்கிட்ட போய் சொல்றது, அதெல்லாம் நம்மளே சொல்லி நம்மளே பழந்துட்டு போவாங்க மாதிரி போயிடும். அவ்வளவுதான். சுகுமார் புரோவே அவர் கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணுவார். ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டு நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். ரீசெண்டா தான் பண்ணோம். அந்த கம்பெனின்னு வந்து நாங்க வச்சு பண்ணல. பண்ணி பேச்சு படம் நம்ம தானே பண்ணது. நானு பிரகாஷ் பாரணி நம்ம டீம் அப்படியே வந்து பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நிறைய எதுவும் ஐடியாஸ் இருக்கு, பார்ப்போம். அது நம்ம அமையணும். நம்ம எல்லாமே நம்மளுக்கு கிளியர், நம்மளுக்கு கரெக்டா அமைஞ்சா பண்ணுவோம். நல்லா பெருசா பண்ணுங்க, நல்லா பண்ணிருங்க. பேச்சு டீம் அப்ப கூட நம்ம இது ஸ்பேஸுக்கு கூட்டு வந்தது அப்படின்னு நல்லா பண்ணுங்க. வெளிய சொல்ல மாட்டேங்கிறாரு. பார்த்தாருந்தது தாண்டி அவர் வந்து நிறைய பேரை வச்சு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. அவர் வெளியே சொல்ல மாட்டாரு. நான் சொல்றேன் வராது, நமக்கு யாரும் தெரியாது. அது வந்து ஜஸ்ட் ஐடியா சொல்றது வேற, நம்மளா வந்து ஃபுல் கிரியேட்டிவா பண்றது வேற. நம்ம ஃபுல்லா பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும். ஜஸ்ட் ஐடியா மட்டும் சொல்றது நம்ம கிரெடிட் எடுத்துக்க முடியாது. அதனாலதான் அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா நமக்கு பண்ணா நம்ம வந்து உறுதியா இறுதியா அறுதியா நம்ம பேர் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். அதனால அதெல்லாம் சொல்றது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. சரி, ரைட், அடுத்த டாபிக் போவோம். போவோம். ஒரே இன்னொன்னுங்க, வரப்போதுன்னு பேசிட்டு இருந்தோம். விஜய் சேதுபதி புதுசா வராரு அப்படிங்கறனாலயும் வேற யாரும் நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்க ரெகுலரா பிக் பாஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை ஒரு அப்டேட்டா பேசலாம் ரெகுலரா. பட் நம்ம அதை எப்படி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அவ்வளவுதான். இல்ல நான் ஆக்சுவலா அது ஃபாலோ பண்ணுவேன். 24/7 மோஸ்ட் டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். பாப்போம் இந்த வாட்டி ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனா 24/7 என்னால ஃபாலோ பண்ண முடியுமோ தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஹவர்ஸ்ல நான் லைவ் பாத்தேன்னா கண்டிப்பா பேசுவேன். எங்க வீட்டுல எல்லாம் பாப்பாங்க.
ஆவிர் எல்லாம் கண்டிப்பா பாப்பாப்ல நினைக்கிறேன். அவரும் பார்க்க நான் தான் அன்னைக்கே சொன்னேல ப்ரோ ஃபாலோ பண்ணிட்டேன் நினைக்கிறேன். கிங் படுத்து சொன்னேன் அப்ப சுகுமார் ப்ரோ எதாடா நீ விட்டு வச்சிருக்கேன் சுகுமார் ப்ரோ அன்னைக்கு இல்ல அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் சுகுமார் ப்ரோ எதைதான் நீ விட்டு வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்டாரு. ஆமா நாளதா விஜய் நான் ஐபிஎல் ஐபிஎல் நான் விட்டு வச்சிருக்கேன் ப்ரோ அது பார்த்துட்டு இருக்கேன். மாவீரன் ப்ரோ அடுத்த வருஷத்துல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நம்ம கிரவுண்ட்ல பார்த்தே ஜெய் பண்றதோட சரி அது ஒண்ணுமே புரியாது எனக்கு யார் யார் எந்த டீம் ஒரு மீம் இருக்குல என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம சும்மா ஒரு ஒரு சீசன் பார்த்தா தெரிஞ்சிரும் ப்ரோ. இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு ஐபிஎல் பத்தி தரவா கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மேட்ச் பார்க்க கூடாது. ட்ரீம் விளாடணும் நம்ம காசு அதில் 49 ரூபா போதைங்கிற ஆசையிலேயே ஒரு 4 நாள்லேயே டோட்டல் டீம் பிளேயர்ஸ் ஞாபகம் வந்து ஒட்டு மொத்தமா இந்த டீம்ல அவன் மெயினா 10 வருஷம் 15 வருஷம் ஐபிஎல் விளையாடுறான் பார்த்தீங்கன்னா அவனு ஐபிஎல் பாக்குறான் பார்த்தீங்கன்னா கூட தெரியாத விஷயங்கள் நீங்க இந்த டீம்ல போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம காசு 49 ரூபா போகுது போகுது போகுதுன்னு பார்த்து பார்த்து இந்த 11 பேர் கொண்ட டீம் அதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இம்பாக்ட் பிளேயர்லாம் கரெக்டா பிக் பண்ணுவார் அவர் தான். வினோத் ப்ரோ ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு காட்டுதா? ஆமாமா காட்டுதுங்க தூக்கி இல்ல எனக்கு காட்டலையே ஒரு இது கைது வினோத் பேசுறாரு ப்ரோ சாப்பிட்டுறோம் வினோத் சாப்பிட்டுறாங்க சும்மா ப்ரோ சாப்பிட்டு கைது இருக்காரு ஒரு கை இறக்கிட்டாரு அது தூக்கி ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு பண்ண நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு கை தூக்கி இருக்காரு நான் அவர் கரெக்ட்டா பேசுறாருனா டைமிங்லாம் ஒரு கரெக்ட்டா சாப்பிட்டுவாரு அவர் தெரிஞ்சு கேட்டுட்டே சாப்பிட்டுட்டே கேக்குற ஸ்பேஸ் கேக்குற ஒன் ஆஃப் தி பர்சன் என்ன மாதிரி அப்போ கேள்வி கேக்குறதுல ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ ரீசெண்டா ரொம்ப பழைய படமும் கிடையாது ஒரு 2010 மேல வந்த ஒரு தமிழ் படமும் இல்ல. இப்ப தெலுங்குல இருக்கிற ஒரு டாப் ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஒரு சீனுக்காக வந்து ஒரு ஒரு படத்துல வந்துட்டு வந்துட்டு போவார். ஒரே ஒரு சீன் டைலாக் இருக்காது எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும். இப்ப தெலுங்குல ஒன் ஆஃப் த டாப் ஹீரோ அவர் டைலாக்கே இருக்காது டைலாக்கே இருக்காது. இந்த வருஷம் வந்த படமா ப்ரோ? அதுவும் 10 செகண்ட் தான் வருவார் ஸ்கிரீன்ல 10 செகண்ட் தான் வருவார் கல்கி ரியலா வருவார் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இல்ல எப்ப வந்த படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி க்ளூ ஒன்னா கொடுக்குறேன் ஒரு 12 வருஷம் முன்னாடி வந்த படம் க்ளூ ஒன்னா வந்து தரேன். அவர் பாட்டுல வருவார் பாட்டுல அவராவே வருவாருன்றீங்களா ஆக்டராவே வருவாருன்றீங்களா? ஆமா 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 அதாவது ஸ்கிரீன்ல எல்லாம் வர மாட்டாரு பாட்டுல அந்த சீன்லயே வருவாரு. மன்மதன் நம்பா ப்ரோ விசேலன் இல்ல யார சொல்றீங்க? அதெல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க விசேலன் இப்ப வந்த படம் இல்ல. நான் சொல்றது வந்து இப்போ வந்து அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றேன்னா விசேலன் எல்லாம் அதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நீங்க போறீங்க ஒரே ஷூட்டிங் பண்ண படம் அங்க வந்து ஏதோ வெள்ளி போயிட்டுல மனசு ஏதோ வெள்ளி போயிட்டுல மனசுங்கிற படத்துல அங்க நானி ஹீரோ இங்க இவரு ஹீரோ ஜீவா ஹீரோ அப்ப என்ன இவங்க போர்ஷன் அங்கேயும் அவங்க போர்ஷன் எங்கேயுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி ஜஸ்ட் வச்சிருப்பாங்க அதை ரெண்டு படத்துலயுமே வச்சிருப்பாங்க. ப்ரோ நானும் உங்களை மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா
வேற லெவல் இதே மாதிரி கேள்வி இப்ப பாக்கல ப்ரோ. நான் ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தேன், எனக்கு டக்குன்னு வந்து அது கேட்கணும் அப்படின்னு வந்து தோணல, ஆனா நோட் பண்ணி வச்சிருந்தேன் கேட்கணும் அது கண்டிப்பான்னு. இப்ப யாரோ கேள்வி கேட்கலையே அப்படின்னு வந்து சொல்லும் போது அது அது நான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சுமார் ப்ரோ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, ஆனா அது பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லுங்க. சுமாரா கேள்வி சுமாரா சொல்ல, நீயே கேளு, இங்கதான இருக்காரு. ஏதாவது முயற்சியை தவிர ஏதாவது அதுக்குன்னு கருத்து இல்ல. என்னமா கேக்குறீங்க, சவுண்ட் மட்டும் கேக்குது, வேற ஒண்ணும் கேக்கல, சொல்லுங்க தெளிவா. இல்ல வினோத்னா கேள்வி கேட்கலாமான்னு கேட்டாரு, அது கேட்டுச்சா? இல்ல அது கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேள்விதான் கேக்கல எனக்கு. என்ன கேள்வி கேட்கலாம் சொன்னாரு, கேப்பாராம். கேளு கேளு, தெரியல சொல்றேன், பதில் தெரிஞ்சு பதில சொல்லிடுறேன், சொல்லுங்க கேள்வி. பிரகாஷ் ப்ரோ, ஒருத்தர் இந்த படம் எடுத்திருக்காரா, அடுத்ததே பெரிய வச்சிருக்காரா, அந்த பேட்டரியா ஏன் சத்தாம போயிருங்க, அப்படியே போயிருந்தோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா கேட்க முடியும் எனக்கு. உங்ககிட்ட இருந்து விடை வாங்க பாக்குறாரு. சாப்பிட போங்க, சாப்பிட்டு அப்புறமே தெம்பா வாங்க போறியாம சொல்லிட்டே அப்படின்றாரு பிரகாஷ் ப்ரோ. அவரு கிச்சன் கக்கு சொல்லியா பூந்து கூட சமையல் கட்டுக்கு போயிடலாம் பாஸ் அப்படின்னு இந்த ரூட்ல வந்திருக்காரு. சுமார் அச்சீவ் ப்ரேயர் பார்த்தேன், அவரு ரொம்ப சரி. உண்மையிலே க்வெஸ்சன் பிரகாஷ் ப்ரோ கேப்பாரு இப்போ. இல்ல இல்ல நான் கேட்கல, நான் ஒரு சில ஒரு மெசேஜ் படிச்சிருந்தேன், நீங்க எப்படி ஃபாலோ பண்ண அஞ்சு எல்லாம் வந்து வேல்பாரி கதை சொல்லலாம் நல்லா இருந்தேன்ல, அதனால கேள்விகள் யோசிக்கவே இல்ல மைண்ட்ல உள்ள. இப்ப நாளைல இருந்து சொல்றேன் உங்களுக்கு கேள்விகள், நிறைய கேள்வி கேட்கும். மாவீரன் வந்துட்டு எதனா ஒரு கேள்வி கேக்குது, இல்ல வேற யாருன்னா வந்து ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இல்ல லிசனர்ல இருக்கிறவங்களும் வந்து கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். இல்ல நிமிஷம் அது பிரகாஷ் ப்ரோ யாராவது கேட்டீங்க கூப்பிட்டீங்க, அவர் வந்து பிரகாஷ் நான் வந்து இப்போ இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு வருவாப்ல. மகேஷ் ப்ரோ ஏதாவது பேசினாரு என்ன ப்ரோ? இல்ல ஒன்னே ஒண்ணு, நான் கேள்வி கேட்கறேன், சுகுமார் தரமனால கேட்கணும்னு இருந்தது. ஒரு இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இது பார்த்தீங்க, கனடால வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு ஒரு குரூப் தான் வந்து அந்த மோனோபோலி மாதிரி ஒரு கார்டல் மாதிரி எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் தியேட்டர்ஸில் தான் இங்கே ரிலீஸே பண்ணுறாங்க, ரொம்ப டிக்கெட் ப்ரைஸஸும் அதிகம். இந்த ஒரு பெரிய மூவி செயின்லலாம் ரிலீஸ் ஆகும், ஒரு மாதிரி சின்ன சின்ன தியேட்டர்லாம் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான தியேட்டர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ அதில் ஏதாவது அங்கே ஏதாவது இது பண்ணுவாங்களா? ஏன்னா அது அவங்க வேற அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க தியேட்டர்லாம் அட்டாக் பண்ணி இதெல்லாம் போலீஸ் கேசஸ் எல்லாம் நிறைய ஊரில் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தியேட்டர்லாம் ரிலீஸ் ஒரு விஷயம் என்னன்னா, பட் அது வந்து ஈஸியே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அதுல வந்துட்டு வெறும் இது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுல நிறைய டேர்ம்ஸ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஓகே ஆயிட்டு வந்து அவங்க வந்து அதுவும் பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காம்படிஷன் வந்துட்டு இருக்கணும்னா கூட ஒரு ட்ரஸ்டபிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது அதாவது ஒரு பேன் வேர்ல்டு, அதாவது ஒரு ஒரு உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாம் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஓவர்சீஸ்னு போகும்போது ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டாக யார் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் கொடுப்பீங்க. ஒரு பெரிய படமே வந்து அந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து ஓவர்சீஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுறது இல்லை, அதனால் அது அதனால் வந்து சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து ஓவர்சீஸில் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு படமே வராதனால. அதே பெரிய படங்கள் வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூ யார் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒருத்தர் ஒருத்தர் பண்ணா கூட அவங்களுக்கு மட்டும்தான் போய் ஆகணும்ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. அது அது ஒரு ரீசன், அந்த அவங்களுக்கு மட்டுமே போறதுக்கான ரீசன். இன்னொன்னு வந்து அவங்க சப்ஸ்டாண்டர்ட் இதுவா பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் வந்துட்டு, அவங்க வந்து பெரிய தியேட்டர்ஸோட லிங்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய
டேர்ம்ஸ் இஷ்யூலாம் வருது. அதெல்லாம் வந்து அவங்க அவங்க அவங்களால வந்து அவங்க வாங்குற ப்ரைஸ்க்கும் அந்த அந்த இது எல்லாமே வந்து டேலி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து புதுசாக ப்ராஃபிட்டபிளாக வராததுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகேங்க. ஏன்னா இப்போ இப்போ கனடா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கடைசியாக நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் வருஷமாக இப்போ யூஎஸில் பெரிய மார்க்கெட் எல்லாத்துக்குமே தெரியும் கனடா மார்க்கெட் இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் இப்போ நிறைய இப்போ ஏன்னா யூஎஸ் அப்புறம் கனடா மட்டும்தான் இருந்தாங்க ஏன்னா காரணம் என்னன்னா ஐடி ஃபுல் ஐடி எம்ப்ளாய் எல்லாமே வந்து யூஎஸ் எப்போ வந்து இந்த விசா எச் ஒன் பி விசா வந்து எப்போ வந்து யூஎஸோட இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களோ அந்த டைம்ல இருந்தே கனடாவோட இது வந்துட்டு விசா வந்து இனிஷியேட் பண்ணி எல்லாருமே ஆல்டர்னேட்டிவா வந்து கனடா மார்க்கெட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் பண்ணும்போது இது ஈஸியா வாங்கிடலாம் அப
பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க இந்தியன்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்து துணிதமா வந்து குரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது குரோ ஆகும் போது வந்து கூடவே வந்து எல்லா மார்க்கெட்டுமே குரோ ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ல இருந்து இந்தியனோட அந்த இந்தியன்ஸ் வந்து கன்சியூம் பண்ற எல்லா இம்போர்ட் அந்த அதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு அங்க குரோ ஆகும். கூடவே நீங்க சொல்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் வந்துட்டு அது ஒரு பார்ட் ஆஃப் இதுனால அதுவும் சினிமாவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 இந்தியன் மூவி வந்து நிறையவே வந்து அந்த இடத்துல வந்து இப்போ கனடா இந்த மாதிரி இல்லை. ஒரு ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் முன்னாடி இருந்தது வேற, இப்ப இருக்கிற அதோட ஒரு குரோத்தே வேற, இப்ப வேற மாதிரி இருக்கு. அதுக்கான இதுவும் தான் வந்து இன்னும் ஒரு ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க மேபி அவங்க வந்து அதை இது பண்ணி பிரேக் த்ரூ பண்ணாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தியேட்டர்ஸ்ல கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதேதான் அதேதான் நீங்க சொன்னது 100% கரெக்டா இல்லாம சொன்னீங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணா ஃபேமிலி க்ரௌடு இதெல்லாம் போய் நானும் இப்போ எல்லாம் போகும்போது பெரிய பெரிய படம் வரும்போதும் இவ்வளோ காசு கொடுத்து போய் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் தியேட்டரில் பார்க்குறா ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்காது, நம்ம ஊரில் எப்படி ஒரு தேர்ட் டவுனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தியேட்டரில். இது மாதிரி இப்போ நல்ல பெரிய பெரிய செயினில் ரிலீஸ் பண்ணும்போது இன்னுமே கலெக்ஷன்ஸ் நிறையா வரும், படம் மக்களும் நிறைய பெரும்பான்மையாக போய் பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதுல தெலுங்கு இதுலலாம் கூட எல்லாமே போய் பார்ப்பாங்க. தமிழ் படங்கள் ஓடாததுக்கு மெயின் காரணம் வந்துட்டு தெலுங்கு பீப்புள் அளவுக்கு நம்ம தமிழ் ஆளுங்க போய் இந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு பெரிய தியேட்டர்னா கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க, நல்ல தியேட்டர் ஆயிருக்கு. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற அவங்களால மட்டும்தான் வந்து திரும்பி படங்கள்லாம் வாங்க முடியுது, அவங்களாலதான் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இப்போ இப்பதான் வந்து அது அங்கே அவுட் பிரேக் எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் சிச்சுவேஷன் வந்திருக்கோம்னா இன்னும் ஒரு 1 இயர் மினிமம் 6 to 7 months இல்ல 1 இயர் ஆகும் அந்த ஒரு சேஞ்ச் வர்றது. அது மாறிச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்கேன். முதல்ல எல்லாம் வரும் ஐ படம், நிறைய ரோபோ, அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல படம் எல்லாமே பெரிய பெரிய தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஈஸியா தான் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி தான் அது மாறிச்சு, இதனால மாறுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மோசமாயிடுச்சு மாதிரி இதுதான் இருக்கு. மறுபடியும் இப்போ படைப்படி வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நல்லா தான் நடந்ததுன்னா பரவாயில்ல. சும்மா இப்போ யூஸ்ல கனடாலாம் டேர்ம்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ நம்ம ஊர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து 70-30 இல்லைன்னா 80-20 அதுக்கப்புறம் வீக் வீக் குறைஞ்சு இங்கே ஓவர்சீஸ் எப்படி ப்ரோ இருக்காது? ப்ராஃபிட் எவ்வளோ வரும் ஃபர்ஸ்ட்டு? அவங்க டேர்ம்ஸே வேற ப்ரோ, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் வந்து அதுவுமே அது மூவிஸ் பொறுத்து தான். இப்போ சில படங்கள்லாம் வந்து ப்ரீமியர் போடுறாங்க, யூஎஸ்ல தான் வந்து ப்ரீமியர் போடுவாங்க பெரிய படங்கள்லாம். ஒரு சில படங்கள் வந்து ப்ரீமியரே வந்து யூஎஸ்ல போட மாட்டாங்க. ப்ரீமியர்லாம் வந்து அது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வந்து டபுளா பாக்குற அந்த இதுல நான் சொல்றேன். இப்போ வேட்டை எடுத்துக்கோங்க, யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கோட் எல்லாமே அப்படிதான் ஆச்சு. அந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்துட்டு ஷேர் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது 70-30 ரேஞ்ச் வரையும் கூட போகும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல. அது அவங்க ஓவர்சீஸ் பொறுத்த வரையுமே பாத்தீங்கன்னா 2 weeks தான் அவங்களோட இதுவே மேக்சிமம் வந்து 1 to 2 weeks தான் வந்து அவங்களோட அந்த செயினே வந்து இதுவும் இருக்கும், அந்த ஒரு மார்க்கெட்டே வந்து இதுவாக வச்சுப்பாங்க. அதுல வந்து 70-30 இல்ல 60-40 மேக்ஸிமம் வந்து 60-40 மெயின்டைன் பண்றது தான் வந்து அந்த இடத்துல பண்ணிட்டு. யூஎஸ் நான் மெயினா வந்து மெயினா யூஎஸ் வந்து அந்த ஒரு இதுல தான் பண்றாங்க.
சும்மா ப்ரோ அந்த பிளாக் 10th தேதி வருதுன்னு போட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுது போச்சு. ஆமா பிளாக் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாக் வந்து அபிஷியலா வந்து ஆல்ரெடி எல்லாருமே போட்டிருந்தீங்க அது ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ட்ரைலர் பார்த்துட்டே வந்து கெஸ்ட் பண்ணீங்க. ஆமா அது உண்மையிலே ரீமேக் தான், அது அபிஷியலா வந்து அவங்க ரைட்ஸ் வாங்கி தான் பண்றாங்க. மாயிரம் ப்ரோ அந்த படத்தை பார்த்துருக்காரு மத்தபடி வந்துட்டு எக்ஸாக்டா அது வந்து ஒரு அபிஷியலா வாங்க ரைட்ஸ் வாங்கி எடுத்துக்கிற ஒரு ரீமேக் தான். அப்ப கன்ஃபார்ம் ப்ரோ அக்டோபர் 10 கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ இந்த ட்ரெய்லர்ல வர அந்த ஒரு வில்லா எலிமெண்ட்டை தவிர மத்த கதையில வர மாதிரி எனக்கு தெரியல. படமா பார்த்தாதான் தெரியும். இல்ல இல்ல கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ப்ரோ. அந்த படம் நல்லா இருக்குமா சுகுமார் ப்ரோ? அந்த ரீமேக் வாங்குறாங்களா ஒட்டியல் படம் நல்லா இருக்குமா? ஆ நல்லா இருக்கும் ப்ரோ. அது நீங்க அமேசான் பிரைம்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. டைட்டில் சொல்லுங்க, டைட்டில் திரும்ப சொல்லுங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்கு ப்ரோ. அதனால என்ன இருக்கு, நம்ம அடல்ட் தானே. என்ன நீங்க மாதிரி திவேகண்டா? இல்லங்க நம்ம அடல்ட் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஜீவனு 2.0 இதெல்லாம் ரொம்ப ஓவரு பாத்துங்க. 25 வயசு இல்ல 25 வயசு மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க பரவாயில்ல. 17 வயசு மாதிரி இருக்கெல்லாம் ரொம்ப 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 மிக மிக அதிகம். சொல்லுங்க பிரதர். முன்னாடி நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு மூவி ஒரே நிமிஷம் சாரி இன்டர்ரப்ட் பண்ணதுக்கு, மேல ஷேர் பண்ணிருக்கோம் பாருங்க ப்ரோ. அதுதான் ஓகே ஓகே. அவர் நம்ம கொரியன் படத்து கால் சொன்னாரு, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ப்ரோ அந்த படம் பார்த்தேன், நல்லா ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்க ப்ரோ. இன்னொரு படம் சொன்னேன் சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி படமே அதை வச்சுதான் கால் எடுத்திருப்பாங்க. கால்ங்கிற கொரியன் சொல்லி எடுத்திருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி இன்னொரு புக்கை வச்சு எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துல இருந்து அவங்க ரெஃபரன்ஸ் டைட்டிலே போட்டிருப்பாங்க. அந்த கால் படமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எமர்ஜென்சி இந்த ஃப்ரீக்வன்சிங்கிற படத்துல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணிருப்போம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க கால்ல. எல்லாமே மேட்ச் ஆகும். ஓகே ப்ரோ. நான் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஒரு செமையா இருக்கு. இந்த ஓல்ட் பாய்னு ஒரு படம் பார்த்தேன், கொஞ்சம் கூட ஒரு கருமையா எல்லாம் எடுத்து வச்சு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டாங்க, அவங்க ஆடியன்ஸ் மறக்கிற மாதிரி எதுவும் காட்ட மாட்டோம். பட் ஆனா அந்த இவெண்ட்ஸ் பார்த்தீங்க ஒரு மாதிரி எல்லாமே புதுசா இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் பாக்குறதுக்கே. நமக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஆதி வந்திருக்கிறாரு அப்படியே. இன்னொரு ஸ்பீக்கர் போடும் வீக்கெண்டு, அவரோட வீக்கெண்ட் அனுபவங்களை பேசுவோம். வினோத் ப்ரோ டக்குன்னு கேப் கிடைக்கும் போது பேசிருக்கோம். அவரு ஆளே காட்ட மாட்டேங்குது. இல்ல இன்வைட் பண்ணிருக்கேன், வருவாரு. சொல்லுங்க அவங்க இருக்கும் போது நம்ம சொல்லலாம் அங்கிள்னு, இல்லாதப்போ சொல்ல கூட போறோம். எப்பவுமே இல்லாதப்போது சரி சரி ஓகே சொல்லுங்க. நல்லா பேசினார் ப்ரோ நேத்து. அவர் எப்பவுமே நல்லா பேசுவாரு, எப்பவும் பேசுவாரு, நல்லா பேசுவாரு. சொல்லுங்க
இல்ல இல்ல அதான் அதை பேசணும், அதான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்டேட் கேட்டேன், நீ சொல்லுங்க ஒன்று ரெண்டு சொன்னாது. ஆனால் ஃபுல் ஸ்பீடாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குன்னு அப்படின்னாரு. இன்னும் ஒரு சாங்கு வெளிநாட்டில் எடுத்து போகிறாங்க, 8 நாள் ஷூட்டாங்க. அதை மட்டும் சொல்லுறாரு, வேற எதுவும் சொல்லு. எங்கள் விடாமேஜிக் சொன்னாரா கங்குவாக்கு சொன்னாரா? அவர்கிட்ட போய் ஒருத்தர் நான் மிரண்டேன், எப்படா இப்படி சாதாரண ஆளுங்கிட்ட வந்து ஓகே அவர் டேரக்டரே வரட்டும், 100 லட்சம் வம்பு வச்சிருவாங்க. அந்த ஸ்பேஸ் கலவரம்பான பூமி, அது பூமி கிடையாது, அமைதியான பூமி கிடையாது. நானே பயந்துட்டே இருந்தேன், யாராவது ஏதாவது எஸ்எம்எஸ்டா சொல்லிட போறாங்க, கேட்ட போறாங்க. இல்ல இல்ல, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. அவர் வந்து எப்படின்னா பல ஸ்பேஸ்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு, அதனால வந்து அவரை தவறாவே எடுத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சனா தான் மாறிட்டார் அவரு. தங்கேன்னு வந்து தெரியல, உண்மையாவே ஒரு நம்ம வந்து ப்ரொடியூசர்கள் சில பேர் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது. இவர் வந்து எப்படின்னா நம்ம சுலபமாக ஜாலியாக பேச நம்மளில் ஒரு ஆளாக பேசக்கூடிய அளவுக்கு அவர் இருக்காருங்கிறத இப்போ நம்ம வந்து ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்து நம்ம சில நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கணும், அது கிண்டல் பண்ணி சண்டையாயிருக்கணும். ஏன்னா எல்லாரும் அப்படி இல்லாமல் ஈகோ பார்த்துட்டு இருக்க டீமில் ஒரு இந்த காலகட்டத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் தான் வந்து ஜாலியாக பேசுவாங்க, இப்போ பாலசரன் எப்படி நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க, நண்பர்கள் பேசுன மாதிரி பேசுனாரோ அது மாதிரி. சரி, சோ பர்னி எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 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 சின்ன ஒர்க்கு, நான் அப்படியே வந்துடுறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இல்ல பின்னாடி தம்பியை தம்பி கத்திட்டு நான் அவனை கொண்டு போய் கிளியர் பண்ணிட்டு வரேன், இருங்க. அதுக்காக தான் போன் இல்ல, தம்பியை ஒரு மேனேஜ் பண்ணிட்டு 5 நிமிஷம். ஆக்சுவலா சரி நம்ம பேசலாம். நீ தான் டிமாண்டி காலனி 2 படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் லைட்டா அன்ரிவீலிங்கா இருந்துச்சு. பட் இந்த ஓவரால் வந்து படமாவே வந்து எனக்கு பர்சனலா வந்து பிடிச்சிருந்துச்சு. யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க, என்ன மாதிரி பார்க்காம இருந்தீங்கன்னா. நானும் இன்னைக்கு தான் பார்த்தேன், ஸோ உண்மையிலே எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. பர்னி ப்ரோ, அந்த லப்பர் பெண் நடிச்சிருக்காங்கல்ல தினேஷ், அவங்க ஒய்ஃப், அவங்க என்ன படம் நடிச்சிருக்காங்க? அவங்க அந்த சதுரமா அந்த ஒரு படம் என்ன சொல்லி, வினோத் உங்களுக்குன்னே ஸ்பெஷல் படம் சதுரம்னு ஒரு மலையாள படம் இருக்கு பாருங்க. புதுசா இருக்கு அதே மாதிரி கேரளால பீப் பரோட்டா ஃபேமஸா, ஒரு வீடியோ பார்த்தேன். பரோட்டா ஓகே, பரோட்டா இங்க என்ன ஃபேமஸ்? அது சைடு பீஃபா, சூப்பரா இருக்கு பீஃப் ஃப்ரை. ஓகே ஓகே ப்ரோ, ப்ரொடக்ஷன் மாஸ்டர் ப்ரோ பர்னி ப்ரோ பேச கூடாது. ஆ பேச, அது ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லையே, ஏன்னா நான் எல்லா நாளுமே சாப்பிடுறேன், எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்புறம் உங்களை ரெக்கார்ட் பண்ணி டாக் பண்ணுவாங்க, என்ன தெரியல, இது கலவர பூமி. எனக்கு அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலை இல்லை, எங்க வீட்லயே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் கூட சாப்பிட்டு ப்ரோ, காமெடி காமெடி போடுங்க, பரோட்டா சிக்கன் ஃப்ரை தான் சாப்பிட்டு. புரியல, வினோத்தே ஆரம்பிச்சு வினோத்தே கேட்டு வினோத்தே அதை பார்த்து அதெல்லாம் கூட சேர்ந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரி விடுங்க, அடுத்தது போவோம். ஹலோ பிரதர், சொல்லுங்க ப்ரோ. யார் பேசுறீங்க? என்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டிமாண்டி காலனி 2 நல்லா இருந்துச்சா? ஆமா எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். ஆமா ஓகே ஓகே ப்ரோ, அதான் பார்க்காதவங்க பாருங்க, நீங்களாம் அதுக்கு தான் கேட்டேன் பார்க்கலாம்னு. ஏன்னா சரி அதான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ ஓடிடியில் தான், எந்த ஓடிடியில் வந்துருக்கேன்னு தெரியல. ஓகே ஓகே, நான்
இந்த சேனல்ல நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன், பட் இப்பதான் எனக்கு சான்ஸே கிடைச்சிருக்கு. அதான் என்ன பேசுறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நம்ம குட் ரிலீஸ் ஆகும்போது அர்ச்சனா மேம் எல்லாம் பேசினாங்களா, அதையும் கேட்டிருக்கேன். அவங்க வேற ஸ்பேஸ்ல பட் இங்க இருக்குறவங்க தான இருந்தீங்க அதுல. ஆமா, இந்த ஸ்பேஸ கட் பண்ணிட்டு எல்லாம் அங்க போயிட்டாங்க. ஒரு ரெண்டு பேர் சுமார் நாவும் பிரகாஷ் நாவும் தான் சுமார் நாவும் ஃபர்ஸ்ட் போய் அங்க போய் பேசிட்டாங்க. அதுதான் அதுதான் பார்த்தேன், இங்க இருக்குறவங்க தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. அது மாவீரன் தான் சொன்னாரு. ஆமா, அதையும் சொல்லுங்க. எங்களுக்கு தெரிய தெரியாது அவங்க வந்தது. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு வந்தாரு அன்னைக்கு. அதை விட நான் அன்னைக்கு சொல்லவே இல்லை. அன்னைக்கு எல்லாரும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க பழக்கத்தை விட. அன்னைக்கு நானும் சொல்லல, அப்ப மட்டும் பிரகாஷ் ப்ரோ எதுவுமே சொல்லல. ப்ரோ அது அர்ச்சனா கல்பாத்திக்கு மேம்க்கு அப்புறம் வந்தார விபி, அதுக்கு முன்னாடி வந்தாரா? அதுக்கப்புறம், அதுக்கப்புறம், அப்புறம். ஓகே ஓகே ப்ரோ. முடிவு மத்தவங்க சொல்றது கேட்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்காம அந்த படத்தை பாருங்க. அப்பதான் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட சர்ப்ரைஸ் பேசுற மாதிரியே வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால நான் பார்க்கவே இல்ல ஃபுல்லா. 4 hours கிட்ட வேற இருந்துச்சு. அது நல்லா இருக்குதா வதந்தியா ப்ரோ? பாருங்க லாஸ்ட் few எபிசோட்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது வெப் சீரிஸ் தான், வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட்டாவே இருக்கும். நீங்க பாருங்க. அதுதான் அந்த நடு நடுல எப்படி நம்ம வெற்றமா இருந்து சார் கேஃப்ல கேஃப்ல அவர் பேசுவாரு ஸ்டோரிஸ் ஒன்று போய்கிட்டே இருக்கும்போது ராம் சார்லாம் பேசும்போது அது மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுல அதிகமா இருந்துச்சு ரொம்ப. அதுதான் பார்க்க முடியல. வெப் சீரிஸ் நம்ம வந்துட்டாலே அது வந்து அவங்க வந்து அந்த ஒரு இது டைம் எடுத்துப்பாங்க. நம்ம படம் பாக்குற மாதிரி அதை வந்து பார்க்க முடியாது. சுழல்லாம் நல்லா இருக்கும். சுழல் விலங்கு அதெல்லாம் எப்படி சும்மா அப்படி எட்ஜு சீட் எட்ஜ்ல இருக்கும் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி எதிர்பார்க்கறேன். அது மாதிரி வேற ஏதாவது லாஸ்ட் ரெண்டு இது இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி த்ரில்லரா எனக்கு வந்து டக்குன்னு கேட்டா ஞாபகம் வரும். சுழல்லாம் அடிச்சுக்கவே முடியாது வெப் சீரிஸ். சும்மா ஒரு ஒரு எபிசோடுக்கும் சும்மா அப்படி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் வெப் சீரிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அயலி சீரிஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த கையும் களவும் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்தேன். எனக்கு அது பர்சனலா ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பெருசா யாரும் பார்க்கல. நான் முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாதியிலே விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் பார்த்து முடிச்சேன். அது எனக்கு ஒரு அளவு வந்து டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு இந்த நவம்பர் ஸ்டோரி பார்த்தேன், அதுவும் செம்மையா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். இந்த தமன்னா இருப்பாங்க, அது செம்மையா இருந்துச்சு. பசுபதி தமன்னா இவங்க இதுல மேபி யாராச்சும் பாக்கலன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க யாராச்சும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராச்சும் வருவாங்களா? இல்ல கேக்குறேன். இல்ல மேலே ஒருத்தர் இருக்கிறா இருப்பாங்க. தோழர் ஆதி டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், ரைட்டர், கூடிய விரைவில் இயக்குனர் சுகுமார் ஸ்ரீனிவாசன் அவர்களா? நடிகரும் கூட அவரு நான் கேட்டிருக்கேன் ரஞ்சித் அண்ணா பாக்கணும்னு சொல்லிட்டு. மறந்துடும் அப்புறம் பார்னி ஒன்னு சொன்னாரு நடுவுல. இப்பதான் அக்செப்ட் பண்ணிருக்கேங்கிறாரு.
அவரே இப்பதான் பெரிய மனசு பண்ணி ஏத்துட்டு இருக்காரு. நீங்க ஏங்க கவலை பண்ணி அப்புறம் திருப்பி ஏத்துக்க மாட்டேங்க. இல்ல இல்ல பிரகாஷ் நான் சாரி ப்ரோ இன்டர்ரப்ட் பண்ணதுக்கு. இல்ல என்னன்னா அவர் சில இதுல ஒர்க் பண்ணிருக்கேன் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஆனா வந்து இந்த த்ரெட் போடுறது இந்த இதெல்லாம் போடுறப்போ ஒன்னு ரெண்டு இதெல்லாம் பாக்குறப்பதான் சரி உண்மையிலே ரைட்டர் தான் போல அப்படின்னு சொல்லி ரீசெண்டா தான் மனசு தூக்கி வச்சிருக்கேன். நான் மெய்யாலுமே டாக்டர் ஊரைய மாத்திட்டு இருந்தான். ஆமா என்ன கவுண்டர் இல்ல சொல்லுவார்ல சிவாஜியாருக்கும் வாத்தியாருக்குமான வித்தியாசம். அது மாதிரி ரைட்டிங் இவ்வளவு பெருசா இருக்கிறனாலதான் ரைட்டர் அப்படிங்கறத பாயிண்ட் அசெப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே பெரிய விஷயம் தான். ஊர்னா இப்ப இருக்கிறதா இல்ல சிங்கப்பூரா? சென்னையில தான் இருப்பீங்க மேபி. நேட்டிவ் மதுரை. ஆ சென்னையில தான் இருக்கேன். ஊர் வந்து மதுரை. ஓகே ஓகே ப்ரோ. ஆ திருவண்ணாமலை ப்ரோ. திருவண்ணாமலையா? ஓ நைஸ் நைஸ் நைஸ். நான் இப்போதைக்கு நம்ம இங்க இருக்கோம் ஸ்ரீவில. ஸ்ரீல எங்க? போர். ஓ ஓகே ஓகே. ப்ரோ மாமியார் ஊர் ப்ரோ. தம்பி பார்சல் போட்டுலாம். தம்பி பாஸ் ஆகணும்னு நினைச்சு படிக்க வாப்பா. நீ ஃபெயில் ஆகி காசு தரம் வாங்கிட்டு போறீங்க இருக்கன்ற மாதிரி. யாரா திருநெல்வேலியில வர போறாங்க? யாரா திருநெல்வேலியில வர போறாங்க? அங்க அல்வா ஃபேமஸ்ங்க போறாங்க. புதுசா சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க. ஆமா எல்லாரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. சரி ஊர்ல என்னப்பா ஃபேமஸ்? பேசிட்டு இருக்காங்க. எந்த ஊர் கொச்சினா? நாங்க எங்கள்ட்ட கேட்டா சொல்லிருப்போம் கொச்சின் ஹனிபா ஃபேமஸ் சொல்லிருப்போம். கொச்சின் ஹனிபா ஆக்சுவலி எனக்கும் அதான் தோணுச்சு. அவரே சொல்லிருப்போம். அவர் தெரியாது ப்ரோ. அப்ள வரணும் தெரியாதா? தெரியாது கொச்சின் ஹனிபா. தெரியுமா தெரியாதா? குட்டையா கனமாக சுருட்ட முடி வச்சிருப்பாரு. தெரியுமா தெரியாதா? சுத்தம் பிரகாஷ் நான் தான் சொன்னேன். எந்திரன் படம் பாட்டியாப்பா? இல்ல தம்பி எந்திரன் பாட்டியா? ஆமா. அதுல வந்து ஒரு டிராபிக் போலீஸ் வந்து நின்று வெட்டிட்டான். ஏன் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவார்ல? முதல்வன் எந்திரனே தெரியலன்ட்டாரு. நீங்க அதை விட பத்து வருஷம் பின்னாடி புரியுது. சிவாஜினா தெரியும். சிவாஜினா தெரியும். அவனுக்கு சிவாஜினா புரியும். அதுல ஒருத்தர் வந்துட்டு கத்தி குத்து எல்லாம் வாங்கியிருக்கேன் பாஸ், கொஞ்சம் பாட்டு பண்ண விடாதான் கேப்பாருல. பாருங்க எப்படி சொல்லணும், அவனுக்கு இப்படி புரியுற மாதிரி சொல்லணும். எனக்குலாம் கொச்சி நினைப்பா வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸே தனி வாய்ஸ். அவர் டப்பிங் பேசுறாரு, அவரு அது ஒரு ஸ்டைலே தனி ஸ்டைலு. அப்படிப்பட்ட நடிகர் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருந்து சொந்த ஸ்டேட்டுக்காரருக்கு தெரியலங்கிறதே முகவரியில அந்த நடிப்பு சூப்பரா இருக்கு. பிரகாஷ் சொல்ற இந்த இது இருக்குல்ல, இந்த டப்பிங் அவர் ஃபேமஸ் சொல்றது இருக்குல்ல, யூனிக்கான வாய்ஸ்ன்றது இருக்குல்ல, எனக்கு லேசா லேசா காமெடி அப்பெல்லாம் அடிக்கடி போடுவாங்க. எப்ப கேட்டாலும் எனக்கு எனக்கு வந்து அந்த இது இதுவா ஞாபகம் இருக்கும். மொத்த குடும்பமும் குளத்துல குறிச்சு சாக போறது இல்லையே, வந்துருவாங்கல்ல நான் இருந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு வரல. அவரை பேசுற விதத்துக்கு சம காமெடியா இருக்கும். விவேக்குக்கும் அவருக்கும் காமெடி ஆட்டோ காமெடி பயங்கரமா இருக்கும். இது யூத் யூத் படப்பள்ளியில இருக்க டி நகர் பிரான்ச் தானே?
அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடியில பர்னி என்ன பர்னி போங்க பர்னி கொச்சி நினைப்பா தெரியலங்கிறீங்க மாட்டிக்கிறாரு. அவர்கிட்டீங்களா இல்ல இல்ல தப்பா எல்லாம் ஒண்ணும் நினைக்கலப்பா, நீ ஏத்துக்கிட்டதே சந்தோஷம். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. நாளைக்கு வரும் ப்ரோ, நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருங்க, இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாய் பாய் எல்லாருக்கும். ஓ ஆதி ப்ரோன்னு கூப்பிட்டு பை சொல்லுதான் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சாருங்க. அவர் மனசு திருவண்ணாமலை ரெகுலரா வரணும்ல, மனுஷன் திருவண்ணாமலை கலந்துங்கிற நிரூபிக்கிறாரு, நிரூபிக்கிறாருங்க சொல்லிட்டு போறாரு. திருவண்ணாமலை என்ன சொந்த ஊர் திருவண்ணாமலை, தங்கி இருக்கிற ஊரா கணக்கு கிடையாது. இந்த ஊர் திருவண்ணாமலை அவ்வளவுதான். புத்தர்ல இருக்காருல்ல, நீங்க பார்க்கவாக ஐடியா பண்ணாதீங்க, விட்டுருங்க. நீங்க சொல்லுவாங்கல்ல இந்த என்னது கலகலப்புல, என்ன சொன்னாலும் என்ன உனக்கு கட்டிக்க முடியாது மாமா, அவ்வளவுதான். அஞ்சலி சொல்றேன், நீ என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு பாஸ்கோவா கிடையாது. ஏய் ப்ரோ வேறமா சொல்லு ப்ரோ. இல்ல சரி சாரி பிரேஷ், நான் ஒரு டவுட் சொல்றேன். நீங்க திருச்சில போட்டு இது பிறந்தீங்க வளர்ந்தீங்க, பொண்ணு எடுத்ததுமே திருச்சிலயே வா பண்ணீங்க? ஆமா. ஆ மத்த ஊருக்குலாம் போய் பாருங்கடா. சொல்லுங்க. முன்னோர்கள் வாழ்ந்த ஊரு, அதுக்கப்புறம் பாரம்பரியமா வாழ்ற ஊரு நினைச்சுக்குவாங்க, அதுதான் சொந்த ஊர்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். இப்படிப்பட்ட ஊர்கள் இருக்கு எனக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, நான் பிறந்த ஊரு திருச்சி, எங்க அப்பா பிறந்த ஊர் திருச்சி. எனக்கு அதனால என் சொந்த ஊர் நான் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திருச்சி. நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான் நான் சொந்த ஊர் நான் நினைச்சுக்கேன். எனக்கு ஒரு தாத்தா பாட்டி இந்த ஊர்ல இருந்தாங்க, அதனால உங்களுக்கு பாரம்பரியம் தான், அதனால இந்த ஊர் தான் சொந்த ஊருங்கிறது நான் பெரும்பாலும் சொல்றது இல்லை. அதனாலதான் அதான் மெயின் காரணம். நான் ரெண்டு மூணு தலைமுறையா நாங்க இங்கேதான் வாழ்றோங்கிறப்ப எனக்கு இதுவே சொந்த ஊரா போதும். இதுக்கு மேல இந்த பாரம்பரியத்துக்கு முன்னாடி ஊர்லாம் எனக்கு வேணாம். அது போவேன், போறது உண்டு, குலதெய்வங்கள் போறது, கோயிலுக்கு போறது உண்டு, அது மாதிரி போறது, பத்திரிகைக்கு போறது உண்டு. நமக்கு எல்லா ஊர்லயும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அது எல்லா ஊருக்கும் போவோம். ஆனா நமக்கு திருச்சியை விட்டு வெளியே நவுறதுக்கு நமக்கு வேற எந்த வகையில் உடன்பாடு இல்லைங்கிறவங்க இதான் சொந்த ஊர் நமக்கு. அவ்வளவுதான். என்னன்னா சொல்றீங்க, நான் நினைச்சேன் பிரகாஷ்னா இதுனா வந்து சொந்த ஊர்னா நீங்க சொந்தமா வாங்கின ஊர் நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லக்கூடிய ஆள்தான். ஏன்னா நீங்க கேக்குற டவுட் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப வந்து எனக்கெல்லாம் பகீர் பகீர். சரி நீங்க ஐடி கையா சுகுமார் ஒத்துக்குவீங்களா இல்ல ஒத்துக்க மாட்டீங்களா? அட நீங்க வேற அதிகா என்ன மட்டும் தான் ஒத்துக்க மாட்டாரா, லேட்டா ஒத்துக்கிட்டாரா, இல்ல எல்லாரையுமே லேட்டா தான் ஒத்துக்குவாரா? பத்தி சொல்றேன், நான் சுகுமார் வந்து
ஐடி கார்டோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஒப்பிங்க எல்லாம் உள்ள போறக்கு கிடையாது. உங்களுக்காகவே அவர் போய் சொல்லுவாரு வீட்டுலதான் இருப்பாரு. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி ஒத்துக்கு வரும் ஐடி கேட்டீங்க மத்தபடி அவர் ஐடில ஒர்க் பண்ற வார்த்தைக்கு வந்து டக்குனு வராது. இல்ல பிரகாஷ் ப்ரோ நேர்ல பார்த்தா என்ன சொல்லுவா? அப்ப வந்து நான் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கேன் சும்மா. இல்ல இல்ல அவர் வந்து அவர்தான் இப்ப உங்க ரைட்டர் ஏத்துக்கிட்டாரு. இனிமே ரைட் பண்ணி சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு எப்படி சொல்லல. இனிமே அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு? அத ரைட் பண்றீங்க, பெருசா ரைட் பண்றீங்கல்ல, ட்விட்டர்ல பெருசா எழுதுறீங்கல்ல, நான் பாத்துக்கேன்ல, நான் பாத்துக்கேன்ல. ஏ ஏ பர்னி பர்னி பர்னி, அப்ப நான் வந்து பாட்டு பாடி அப்லோட் பண்றேன். இந்த சிங்கர் அது ரைட் பண்ணிருக்கீங்க. ஏக்ல பண்ணிருக்காரு அவரு. ஒரு இதுல ஈவென்ட்ல ஒரு பாட்டு பண்றாரு. என்ன பாட்டு கூட மறந்து போறேன். ஐயோ ஆதி பேசுங்க, பெருசா போட்டுறேன் அந்த பாட்டு. பாடுங்க நேத்து ஏஞ்சல் கூட்டு பெரும் காமெடிங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் உங்களால குழப்பம். ஏஞ்சல் யாரோ சொல்றாரு போல இருக்கு, கரெக்டா நீங்க சொல்றாள் திருப்பி ஃபாலோ பண்ணி அவர் நான் மறந்துட போறேன்னு சொல்லி போன் அடிச்சு கரெக்டா கூட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதுவே ஒரு சந்தேகம், நம்ம சொல்றாலதான் இவங்க சொல்றாங்களா அப்படின்னு சந்தேகம். பிரதர் அவங்க போட்டோ அனுப்புங்க. போட்டோ அனுப்பிச்சா நான் நீங்க சொல்ற நான் நினைக்கிற ஆளு நீங்க சொல்லாம தப்பான பேர சொல்லிட்டீங்க போங்க. அவங்க வேற ஒரு ஆங்கர் நீங்க ஏஞ்சலின சொல்லி அவர் யாருங்க சொல்றாங்க. யோசிச்சோம் மூணே பேர் தான். ஒரு அக்கா ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அந்த அக்கா வந்து இந்த எதுக்கு முனையா பேசுற ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க, அவங்க சூப்பரா பேசுவாங்க, அவங்க ரொம்ப எதுக்கு முனையா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க அந்த அக்கா. அப்புறம் ஒரு இப்ப ஐஸ்வர்யா அழகு பத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி வளர்ந்த காலத்துல இருந்த ஆளுங்க அஞ்சனா யாருக்கு தெரியாம இருக்காங்க. அஞ்சனா யாருக்கு தெரியும் சொல்லுவார்ல, இது என் கோட்டையும் தெரியும். இவங்கதான் சங்க கோடாரி என் கோடாரி இல்ல, இந்த வெள்ளி கோடாரி என் கோடாரி இல்ல, இந்த கோடாரி என் கோடாரி இல்லங்கிற மாதிரி இவர் அனுப்புற போட்டோ எல்லாம் பாத்துங்க. ஐபிஎல் நம்ம நான் கேட்ட ஆள் இல்லங்க, நீங்க ஏன் இதெல்லாம் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்ற பேரெல்லாம் யாராச்சும் முடி ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தெரியுங்க. நீங்க யாரு? நாங்க இப்ப எத்தனை ரூபா போய் முடி ஒதுக்குறவங்க யாரு நல்லா வந்துறாங்க? மூணு பேர் சொன்னீங்கல்ல, அந்த மூணு பேரையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு நான் அந்த சும்மர் போட்டோ போட்டோ வாங்கிட்டு அவங்க யாருன்னு சொல்லி அவங்கள ஸ்பேஸ் கூட்டு வர சொல்லுவோம்.
வடிவேல் ஜோக்கு அந்த மாதிரி யாரையுமே நம்ப மாட்டேன் என்னப்பா அவர் ஐடி கே ஒத்துக்க மாட்டேன் போன வாட்டி கரெக்டா கோடாரி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு இந்த கோடாரி யாருங்க நீங்க சொன்னதுதான் அக்கா இல்ல அதுக்கு பத்தியா ஆமா 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 ஐஸ்வர்யா அவங்க அவங்க தானே இந்த இஷ்யூல வந்து எல்லாமே அதனாலதான் இவரும் ஏகப்பட்ட போட்டோ காமிக்கிறாரு என்னென்னமோ இவங்களா அவங்களான்னு இந்த நினைத்தின் வந்தா இல்லாச்சு நினைத்தின் வந்ததா கரெக்ட் தான் மணிகண்டன் பாடுற மாதிரி பாடுறாரு மன்னிசா மன்னிசா போலிரு பாலான்னு பாடுறாரு நமக்கு இவங்க இல்ல இவங்க இல்ல இவங்களான்னு ஒதுக்கி கரெக்டான கரெக்டா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க நான் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருப்பேன் நானு தெரியலையே யார்கிட்ட கேட்டா சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் பாத்து திருவா போய் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்களே யாரோ ஒரு கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாங்களே அவங்க தெரியுமா அப்படின்னு இந்த சிங்கமுத்து கேப்பாருல அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க ஆமா சரி ரைட் விடுங்க பாட்டு பாடுறத மறந்துட வேணாம் பாட்ட பாடுங்க பாடுறவங்களை ஏத்துக்கணுமா இல்லையா ஏத்துக்கணும்ல ஆமா அப்படி பார்த்தா போன வருஷம் இதே நாள் நான் இதெல்லாம் பண்ணி போட்டேன் பாருங்க அந்த மாநாட்டுல வந்து எஸ் ஜே சூர்யா பேசுவார்ல அந்த டைலாக் எல்லாம் வந்து நடிச்சு போட்டிருந்தேன் அப்ப என்ன ஆக்டராவும் ஏத்துக்குவீங்களா யோசிக்கணும் ஆக்டரா யோசிக்கணும் சிங்கரா யோசிக்கணும் சிங்கிங் கூட ஏதோ வந்து பாடிடலாம் பட் ஆனா ஆக்டிங் ரொம்ப பாடிடலாம் ஆனா எல்லாராலயும் இந்த தில்முள்ளு படத்துல ஒரு டயலாக் வரும்ல ரோட்ல போற ஒரு பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம் ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது பயபக்தியோட கத்துக்கணும் இந்த மாதிரி சரி உன்னை வந்து இதுவா வேணா ஒத்துக்குவேன் ஆனா எல்லாராலையும் நடிச்சிட முடியாது நடிச்சதை எஸ் ஜே சூர்யாவே போட்டு பாராட்டி இருந்தாருப்பா ஆதி கமெண்ட் வந்திருக்கு இப்ப சமீபத்திய ட்ரெண்ட் வந்து என்ன பாட்டு லப்பர் பந்துல வர நம்ம பழைய பாட்டு அந்த பொட்டு வச்சு தகவல் போன பாட்டு அந்த பாட்டை நீங்க பாடணுமா நேர் விருப்பம் ஏங்க நான் என்ன எனக்கு புரியல ஏங்க நான் என்ன பாடகனா நானே நான் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் பாடகர்னு ஏத்துக்கணும் அதுக்கு இந்த பாட்டை பாடுவீங்களா எனக்கு எந்த செய்யும் கிடையாது பானரசமும் கிடையாது ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரைவசி ஒரு காதுன்னு ஒண்ணு அவங்க பிரச்சனை இல்ல கேட்கும் போது நீங்க தாராளமா பாடலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான பொட்டன்சியல் இருக்குன்னு சொன்னேன் வெண்மையான வாய்ஸ் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க அடுத்து அதையும் கேட்பாங்க போல டப்பிங் ஆர்டிஸ்டா நீ ஒரு படம் டப்பிங் பண்ணி அவன் அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனா நான் வந்து இதுவாவே சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாது நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் ரெண்டு மூணு பேரு அதெல்லாம் முடியவே முடியாது கேட்டாருங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு நடிக்கிறீங்களா அப்படின்னாரு ஏங்க எதையாவது கொஞ்சமா செஞ்சிருக்காங்க எத்தனை பேர் ஏதாவது காத்துட்டு இருக்காங்க நான் தான் மாட்டேன்னு சொல்றேன் உங்களுக்கு இருக்காண்டே சும்மா கேப்பீங்களாங்க எதையாச்சும் அப்படின்னு இல்ல இல்லங்க தோழர் உடனே கிளம்பி வாங்க இது பண்ணலாம் அப்படின்னாங்க நான் வந்து தலைகீழ் இருந்தாக முடியாது நான் கொள்கையா இருக்கேன் இந்த பண்ண மாட்டேன் நடிக்கிறது இதெல்லாம் அப்படின்னு அப்ப நான் இந்த
காலேஜ்ல இது குட்டி சோசில் உட்காந்துக்கிட்டு கள்ள தூக்கி இருந்துட்டே இருப்பாங்க போற வரையம் எல்லாம். அந்த மாதிரி ஒரு குரூப்பா இருக்கீங்க நீங்க, சும்மா நிப்பாட்டி ஏ இங்க வா நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பேசுங்க. என் நாட்டுல வராத புது பேர்லாம் காட்டுது, எல்லாரும் கைய தூக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. எனக்கு எதுவுமே காமிக்கலப்பா. புரியுமா? யாருமே வீடியோ பாக்குறது இல்ல, எல்லாம் தமிழ்ல பாத்துட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை நீங்க கரெக்டா வந்து நிரூபிச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ, நீங்க ஏன் போட்டோக்கு ரெண்டரை மணி நேரம் இருந்துச்சா? அப்ப கொஞ்சம் சளிப்பு தட்டுது. அதெல்லாம நீங்க வந்து சைட் ஈட் எல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னாதான் கேட்கவும் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க சைட்டே போக மாட்டேங்கிறீங்க. ஆமா, கதை பேசலையா? அட அப்பா, நான் கூட கதையில போய் சொல்றேன். இல்ல, இது ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேக்குறாங்க. நீங்க வந்து ஸ்பேஸ வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப நெகட்டிவா தெரியுதுனாரு. என்னது என்னது அப்படின்னா, இல்ல இல்ல, நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க, அது ரொம்ப ஓவர் நெகட்டிவ் உங்க சைட்ல. அது உங்க ஸ்பேஸ்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஒண்ணுதான் நெகட்டிவ் அப்படின்னாரு. நிறைய கமெண்ட் அதே மாதிரி இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ், இது ஒண்ணுதான் நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்னா பேச மாட்டீங்க. இல்ல, நெகட்டிவ் பேசுறதுன்னு இல்லைங்க, ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு ஒரு டாபிக் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக அத ஃபேக்ட் நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. எஸ், அவரு கார்த்தி, நம்ம பண்ற நம்ம கார்த்தி அவரு கார்த்திக் ரொம்ப இருக்காருல்ல, ரேவருமா இருக்கு. அவர் வந்து ஆர்கியூமெண்ட் தான் வைப்பாரு. ஒருத்தவங்க வேணும்னு நம்பளுக்குறது இல்ல, ஒருத்தன் வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன பதிலோ பதில் கொடுவாரு. இன்னும் சில சமயங்களே எதிர்வாதமா பேசுவாரு. சொல்லிடுறேன், எனக்கு எனக்கு என்ன ஒன்னு பிடிக்காது அப்படின்னா, என்ன மட்டும் இல்ல, நான் இருக்க இடத்துலயுமே ஒருத்தர் நம்ம ஸ்பீக்கர் வந்து நாலு பேர் வந்திருக்காங்க, நீ வா போ வாடா போடா அப்படின்னு பேசுறது பிடிக்காது. அந்த வாதம் நல்லா ஜாலியா ஒரு வாதம் பண்றவங்க வரவங்க இப்படிதான் பேசுறாங்க. கொஞ்சம் நம்ம ஒரு விளக்கம் கேட்போம், நீங்க ஒரு பதில் சொல்றீங்க, அந்த பதிலுக்கு எதிர் பதில் கொடுக்குறேன்னு சொன்னா நான் உட்காந்து பொறுமையா கேட்பேன். யார வேணா சொல்லுங்க, ஓகே நாமளும் கேட்போம். அது காரணம் நல்லா இருக்கும், வாதமா நல்லா இருக்கும். ஆனா நம்மள்ட்ட வரவங்க பூரா இப்படிதான் வரனால, அது யாரு இப்படி, அதாவது எப்படி நம்ம பார்த்தா டிபியை பார்த்தா தெரிய மாட்டேது, நேர்ல பார்த்தா தெரியாது. ஓகேங்களா? சில பேரை வந்து நம்ம வந்து அணுகுனா மட்டும் தான் தெரியும் அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு. நம்ம பாட்டு ஸ்பீக்கரை கொடுத்துருவாங்க, ப்ரோ ஸ்பீக்கர் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டுருப்பாங்க. நம்ம ஸ்பீக்கர் கொடுத்துறோம், ஸ்பீக்கர் கொடுத்த உடனே அவங்க வந்து உடனேலையோ இல்லை வேகமா சண்டை போற மாதிரியோ இல்லை ஏதாவது அறுவருக்கு தக்க பேசினா நமக்கு நம்மள பேசலனாலும் அது சங்கடமா இருக்கு நம்ம நிக்கிற இடத்துல. அதனாலதான் நம்ம அதை தவிர்க்கிறது. மற்றபடி நம்ம வாதங்களை என்னைக்குமே வேணாம்னு சொல்றது இல்லையே. அது நம்ம நீங்க வந்து உங்களுடைய வாத திறப்பு வாதத்தை வைக்கலாம், நம்ம பேசலாம், எந்த கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட் கூட போகலாம். பர்சனல் பேசுறேன், போறது கொஞ்சம் நேரத்துக்கு பேசினா கேம் ரிவியூ பத்தி பேசுவாங்க, அது அவங்களோட பர்சனல். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு எந்த வகையிலும் நமக்கு அது தகுதி இல்லைங்கிறனால, தகுதி இல்லைங்கிறது அது நம்மளோட கடமையும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அவசியம் கிடையாது. இல்ல, அதை மத்தபடி எந்த விஷயத்தையும் நம்ம பேசலாம், கலந்துரையாடலாம், சர்ச்சைக்குள்ளே விஷயத்தையும் பேசலாம், பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்னைக்குமே ஓப்பன் மைண்டடா வரவேற்கிறோம். சண்டை போடாத ஆரோக்கியமான வாதத்துக்கு நம்ம வரவேற்கிறோம். இல்ல, அந்த முன்னதான் உங்கள்ட்ட ஒரு ஃபேக்டரியில மிக்ஸ் ஆகுறதே, அது நம்மள்ட்ட தூக்கம் வந்துருது வேலையில இருக்கும்போது கேட்டாங்க. ஆக்சுவலா கோபிநாத் ப்ரோ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, ஒரு ஸ்பேஸ்னா ஆக்சன் த்ரில்லர் மாதிரி இருக்கணும், நம்ம ஸ்பேஸ் ஃபீல் பட மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, மசாலோட ஜமாரி தியேட்டர்லயும் மசாலா எதிர்பார்க்கறாங்க, ஆபரேஷன் தியேட்டர்லயும் மசாலா எதிர்பார்க்கறாங்க, அதனால ஒரே மசாலா வடையா வரும் அப்படின்னு கமல் வெளியே வர மாதிரி. இல்ல ஆதி ப்ரோ மேல வந்து பாடுறத ஷேர் பண்ணிருக்காரு. ஆதினா, அதுல உங்க வாய்ஸ் கேக்குது, அது உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா கேக்குதேனா? இல்லப்பா, அது என் வாய்ஸ் தான கேக்கும் அதிகமா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட சேர்ந்து பாடுறாங்கல, அவங்க வாய்ஸ் கேக்குதே? அது கோரஸ் யாருமே கோரஸ் இல்ல, பொட்டு வச்சிட்டாங்கல கோரஸ் வரும்ல, அண்ணே நய்யா அன்பு உள்ள மண்ணே நய்யா, அது மாதிரி வந்து கோரஸ் சைடு கோரஸ் தான். இல்ல இல்ல, அது அது வைப் பண்ணும்போது யூஸ்வலா என்ன ஆகும்னா, இந்த சுட்டமல்லே பாட்டு பாடும்போது அனைவருக்கும் அந்த ஆ எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்கல்ல,
அந்த மாதிரி நான் பாடுற அந்த வைப்ல எல்லாரும் அந்த இதையும் இதா வந்து அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. அந்த அதுல ஒரு பிஜிஎம் மாதிரி ஒண்ணு வரும்ல, அது வரும்ல, அதை எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா, நீங்க சிடபிள்யூசி பாக்குறதுனால சொல்றேன், அதுல வந்து பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இது என்ன சொன்னாங்க, எதுவுமே இது இருக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட் இது இருக்காது, அவங்க வோக்கல்ஸ் மட்டும் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் பண்ணி உனக்கு பாடணுமா? அதுதான் எனக்கு வந்து அந்த வோக்கல்ஸ்ல சரி அந்த அதுவும் அனுப்பிச்சிடுறேன் உனக்கு. அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு வந்து பிடிக்கும் சீரியஸா. அதனாலதான் நான் இப்ப வந்து இல்ல இல்ல ஆனாலும் அநியாயம் பண்றப்பா, இனி ஒரு சிங்கரா நீ ஒத்துக்கணும், ரைட்டரா நீ ஒத்துக்கணும், ஒரு ஆர்டிஸ்டா நீ ஒத்துக்கணும், இவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்கு. ரைட் போதும், கரெக்ட். இல்லப்பா நம்ம என்ன தெரியுமா, நம்ம நமக்கு பாடும்போது சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நம்ம பாடணும். இப்ப இல்ல எழுதும்போது சந்தோஷமா இருக்குன்றதுக்காக எழுதுறோம். இல்லைக்குமே அடுத்தவங்க அதை ஒத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, ஏன்னா அது நடக்கவும் நடக்காது. அப்படி நம்ம பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நம்ம செய்யறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நம்ம செய்ய வேண்டியதான். இப்போ ஒருத்தர் கை தூக்கிட்டு இருக்காரு, அவர் கை தூக்குறாருன்னு நீ ஒத்துக்குவியா? சதுஷியான் பூதம் சொல்ற மாதிரி அடுத்த சம்பவமா சுகுமார் ப்ரோ கேட்டுச்சா? அடுத்த சம்பவம் போட்டு போட்டு வந்து நம்ம கேட்டோம்னா வந்து ஒண்ணு சமாளிப்பாரு ப்ரோ. நல்லா இருக்குதான் வித்தியாசமான பேரா இருக்கு, எனக்கு அந்த ஞாபகம் பட்டணத்துல போட்டு வர ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நீங்க நேற்று பேச ரெக்கார்டிங் கேட்டு வாங்க, கேட்டு வந்தப்போ இதுக்கான வேல்பாரி கதை இன்னைக்கு ஏன் சொல்லலன்னா அதுல சிரிச்சா சொல்லியிருக்கேன். சரி கேட்டு நாளைக்கு பாருங்க. ஓகே, அவர் ஏன் சிரிக்கிறாருன்னா நம்ம வந்தோம் நம்மள கலாய்ச்சி விட்டாரு அவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. கலாய்க்கு கிடையாது, இது பேர் வந்துட்டு வித்தியாசம். அவர் ஏத்துக்கு அவரு தெரியும், சதீஷன் வந்து ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் அவருக்கு, அதனால தெரியும் நம்ம பேசுறாங்கட்டா இந்த மாதிரி பேசுவோம். புதுசா அவர்கிட்ட பேசக்கூடாது, நல்லா பண்ண போகும் ஜாலியா போகும். ஓகே நாளைக்கு நான் கேட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். ஓகே பத்தே காலா என்ன காம நேரம் போலாம். ஓகே ஓகே காம நேரம் போயிட்டு முடிச்சிரோம். பத்தே முடிப்போம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கானா? தோன்றோம் காலா டாலன்ட் விடுமுறை ஸ்கூல் கிடையாது. வேற யாரை கூப்பிட்டோம் நாங்க? தோழர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேப்டன் தோழர் ப்ரோ வலைப்படத்துல இருந்து படம் வந்து அந்த மாடி வந்து ஒரு வயலுக்குள்ள ஓட்டுல ப்ரோ, அது நானும் கேஞ்சுதான். அவருக்கு மாடு ஆக்சுவலா அங்க ஓடி அவரோட வயல் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுச்சுன்றது இல்ல அவரோட பிரச்சனை, அவருக்கு இருக்கிற கடுப்பு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து போய் அந்த ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல, அந்த ப்ரோ இவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல, அந்த இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அந்த இவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, அந்த வியாபாரிகிட்ட போய் சொல்லிடுவாங்க. சோ இவருக்கு வந்து அந்த கடுப்பு தான் இருக்கும். சோ அந்த கடுப்பை எப்படா திருப்பி அந்த கடுப்பை எப்படி திருப்பி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னொன்னு, இவங்க வீட்டுல இருந்து காய் பறிக்கிறதுக்கு வரமாட்டாரு அவரு, அந்த சிவனந்தா வந்து அந்த பையன் வரமாட்டான்றதுனால அந்த கடுப்பும் வச்சிருப்பாரு. நீ முன்னாடி கை நீட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டீங்க ஆனா வரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வம்பலுக்கிறக்காகவே தான் அவர் வருவாரு, அந்த கடுப்பை காட்டுறதுக்காக தான் அவர் வருவாரு. அதனாலதான் கலையரசு வரப்பதே கேட்பாரு, இப்ப இது என்ன, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா, இது எதுக்கு இவ்வளவு பிரச்சனைப்பட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்க ரெண்டு பேருக்கு மன சண்டை ஆயிரும்.
அவங்க வந்து தான் அவமானப்பட்டுற கூடாது, குடும்பமானம் பெறக்கூடாதுன்றதுக்காக அதை கழட்டி கொடுப்பாங்க. இதை விட்டா நீ பிரச்சனையை முடிச்சிருவா, கிளம்பிடுவா போ, இதுதானே வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. நட்டை இடுவேன் அவ்வளவுதானே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படிதான் அவர் வந்து இதை கொடுத்து இப்ப காசு வாங்கிட்டு போனோம் அப்படிங்கறக்காக வரல. இனிஷியலா வந்து கடுப்பை காட்டுறக்காக வந்திருக்காப்புல அந்த அந்த ப்ராசஸ் அப்படியே சண்டையாயி, இந்த சண்டையை நிறுத்ததுக்காக வீடுமானம் பெறக்கூடாதுன்னு சண்டையை நிறுத்ததுக்காக அவங்க கொடுத்து விட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்துரா மாடு ஓடிட போதும் ஓடிட போதும் அப்புறம் கலைஞர் எங்கடா மாடு இங்கதான் வந்துச்சு பூச்சி போவோம் குடிச்சுக்க போறான்னு சொல்லும் போது ஒரு மாதிரி. நான் ஆக்சுவலி ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா மாடு சொல்றது கட் பண்ணதே வேற கட் பண்ணுறது. நான் ட்ரெயிலர் பார்க்கும் போது இந்த மாடுனாலதான் பிரச்சனையே நான் யோசிச்சேன். வந்து வேறு சாதியில இருந்து மாடு வேறு சாதியில வந்துச்சு போறது, அதுல இருந்தா கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த பையன் ஏதோ சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிதான் நான் வந்து ஸ்டோரி வந்து ஒரு பாயிண்ட் ஒருத்தர் தான். அது யாரா இருந்தாலும் மாடு போறதுன்றது பிரச்சனை தான், மாடு போறதுன்றது பிரச்சனை தான். மாடு போய் அவங்க பயிர் எல்லாம் மேஞ்சிருச்சு, வாழை மரத்து எல்லாம் மேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா பிரச்சனை தான். எல்லா ஊர்லயுமே அது தோட்டத்துக்குள்ள மாடு போயிருச்சு அப்படின்னா அது அவங்களதான் கேட்பாங்க, இது இப்ப இங்க இதெல்லாம் திருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது பிரச்சனை தான். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா அவங்க தோட்டம் கொடுத்து நிப்பாட்டுற அளவுக்கான பிரச்சனையா அது இல்ல. அவங்க அதை பண்ணது வந்து இந்த இதுக்காக தான். வீடு இந்த இப்போ ரோட்ல வச்சு யாரையாவது திட்டினா நம்ம அது என்ன எப்படி அதை உடனே முடிச்சு விடுறதுன்னு தானே பார்ப்போம். மத்த எல்லாரும் நம்மள பாக்குறாங்க அப்படின்னு அதை டிக்னிட்டின்னு ஒண்ணு போயிடும் அப்படின்றது பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். மறுபடியும் கட் ஆயிருச்சு ப்ரோ, நீங்க பேசுறது நடுவுல கட் ஆயி கட் ஆயி வருது ப்ரோ, பிரேக் ஆகுது. என்ன மெசேஜ்னே ஒரு மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்லோவா போகுது படத்துல வந்து. சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் சூப்பரா இருக்கு, அப்ரிஷியேட்டபிள். மியூசிக் இல்லாம அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இப்ப ரியலா ஒரு நம்ம வந்து அங்க கூட டிராவல் பண்ற மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்துருக்காங்க. பட் என்ன கன்வே பண்ண அந்த ஒரு சீன், அந்த ஒட்டி பார்த்த சீன் தான் சம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அந்த படத்துக்கு. மற்றபடி வந்து வாட் ஆர் யூ ட்ரைங் டு கன்வே, அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பூஜாரி பண்ற அபியூஸ் பத்தி சொல்றாங்க, ஆய் வந்து இந்த மாதிரி பொண்ணு லவ் பண்ணியிருந்தா அதை போர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, சிம்பிள் ப்ரோ, இப்ப அந்த டைரக்டர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு சம்பவத்தை கண்ணில் காட்டுறாரு. இப்படி இங்க இருந்து இங்க அறிஞ்சு, அதாவது இப்போ ஊர் பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சடங்கு, சரியா? இந்த இந்த சடங்கு வந்து ஒரு சடங்கு, தொக்க அடிக்கிறதுன்ற ஒரு சடங்கு. இந்த சடங்கை உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் ஊர்ல நடந்துட்டு இருக்கு, இது ஒரு குடும்பத்துல இது நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு காட்ட வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆரம்பம். இதோட ஆரம்பத்துல இருந்து இவங்க அந்த சேவலை வந்து எடுத்து வழி கொடுக்கறதுக்காக கூட்டு வரல இருந்து இங்க இருந்து அந்த கதை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க இங்க இந்த டிராவல், இவங்க இங்க இருந்து கிளம்பி அந்த புதுசார் கிட்ட போறாங்க. இது வரைக்கும் அந்த டிராவல்ல என்ன நடக்குது, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, இந்த ஃபேமிலியோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த குடும்ப அமைப்புன்றது யூஸ்வலா என்னவா இருக்கு. இப்போ நீங்க இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு சீன் தான் என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஃபார்மேட்ல இருக்கு. ஒருத்தன் போட்டு ஒருத்தங்களை அடிக்கிறது இது பண்றதுன்னு அங்கே ஏதோ ஹேப்பனிங்கா இருக்குல்ல, பரம்பரைன்னு ஒருத்தன் தடுக்க வராங்க. ஸோ நம்ம எல்லாருமே என்ன என்ன ஒரு சினிமாவை பார்த்து பார்த்து பழகி வந்துட்டோம்னா பரபரப்பா அடுத்து அடுத்து அடுத்த காட்சி என்ன, அடுத்த உணர்வு என்ன, அடுத்த எமோஷன் என்ன, இதை இதை பரபரப்புன்னு காட்டி காட்டியே பழகிட்டோம். பட் ஒருத்தர் வந்து ரொம்ப நிதானமா நிறுத்தி, இப்போ நீங்க ஆக்சுவல் லைஃப்ல அது அப்படிதானே நடக்கும். ஸோ ஆனா அது ஒரு அர்த்தம் இல்லாத ஃப்ரேம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க அந்த இது இருக்கு ஒரு ஒரு கோயில் வாசல்ல போய் அந்த லேடி நின்றுப்பாங்க. அந்த லேடி நின்று இருக்கும் போது இவங்க எல்லாரும் பொறுமையா வண்டி நிப்பாட்டு, இந்த இவங்க எல்லாம் உள்ள போவாங்க, இவங்களுக்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாங்க. இப்ப அவன் காட்டு நினைக்கிறது, இப்ப அங்க அவங்க சொல்ல நினைக்கிறது, அதுக்கு முன்னாடி சரக்குலாம் அடிச்சுட்டு அவங்க எல்லாம் உள்ள போவானுங்க கோயிலுக்குள்ள. இப்ப எல்லாம் புனிதம் கெட்டு போயிடாதான் கோயிலுக்கு. ஆனா ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தினால அவங்க கோயிலுக்கு புனிதம் கெட்டு போகுது அப்படின்னு. இப்ப இத
ஜென்ரலா எப்படி பெண்கள் மேலேயே மொத்தமா சமூகம் வந்து எல்லா இதையும் ஓனசீசன் பெண்கள் மேலேயே வச்சிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த இந்த இதுல காட்டிக்கிட்டே வராங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த இதுல பாக்குறாங்கல்ல, ஆட்டோல வந்துட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து அண்ணாபென் வந்து அந்த இதை பார்ப்பாங்க, வயல பார்ப்பாங்க, மலை மலை இது. அப்ப வந்து அவங்களோட இன்னொரு உருவமே நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் அவங்க அவங்களுடைய ஃபியூச்சரை பார்க்குற மாதிரி, தமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய காதல்னா அவங்க கூட்டு வந்திருக்க முடியும், இல்லை அவனை கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவங்க இதை விரும்பலை. நீ அங்கே இவனுக்கு என்ன தான் என்ன பண்ணிடுவானுங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த கொட்டுக்காலி தி அடமண்ட் கேர்ள்னு வச்சிருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க அடமண்ட்டாக அவங்க இருக்காங்க. நீ என்ன கூட்டு போறியா, கூட்டு போ. நீ என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15 நாள் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அவன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்றா, உங்களால என்ன பண்ற முடியும், அப்படி நீங்க என்னடா பண்ணிருவீங்க, அப்படி முடிஞ்சதா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்காங்க அவங்க. ஸோ அந்த இவன் என்ன சொல்றான்னா, ஒருவேளை நம்ம போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தா உங்களுக்கு அப்பவும் ஒத்துக்கல அப்படின்னா நம்ம ஆணவ கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸா என்ன நடக்க போகுது, அங்க போறாங்க, ரெண்டே ப்ராபிலிட்டி தான் இருக்கு. இந்த கதை முடியறதுக்கு ரெண்டு ப்ராபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் ஒத்துக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு சொன்ன மாதிரி கொண்டு போட்டுருவானுங்க, இல்ல அவனுக்கு மனசு மாறணும். இது மட்டும்தான் ப்ராபிலிட்டிஸ். இப்ப அந்த பொண்ணு தன்னுடைய ஃபியூச்சரை பாக்குது, தான் செத்துக்கு அப்புறம் போறான்ற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ். சரியா, ஒருவேளை அவன் மனம் திறந்தாட்டி இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்க நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, கேமராவை பாயிண்ட் ஆஃப் வியூக்கு திருப்பிடுவாங்க, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு திருப்பிடுவாங்க. அதாவது இதெல்லாம் தான் நடக்குது, இதெல்லாம் தான் சடங்கு, இதெல்லாம் தான் இவங்களோட வாழ்வியல், இவங்க மனசுல இது ஓடிட்டு இருக்கு, இந்த பொண்ணுங்க வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இவன் இவ்வளவு அபியூசிவா இருக்கான், வேற காஸ்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் இந்த சினாரியோ சிச்சுவேஷன், இதுதான் ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல இப்ப அவர் என்ன பண்ணிடுவாரு, கடைசியில சூரிய காட்ட மாட்டாரு. இப்ப நீங்க தான் சூரிய, நீங்க என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு இப்ப உங்களை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி அது. இப்ப நீங்க தான் சூரி, என்ன முடிவு பண்றீங்க நீங்க, இது சரியா, இப்ப இப்படி ஒண்ணு நடந்துச்சு எவ்வளவு நேரம், இது ஓகேவா உங்களுக்கு, இதுக்கப்புறமும் நீங்க இதை தான் தொடரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாருன்னு. ஸோ இந்த பிரச்சனையோட தான் படம் முடியுது. ஸோ ஆப்வியஸா இதுல டேரக்டரோட ஸ்டாண்ட் என்னன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ இது இது என்டர்டெய்னிங்கா இருக்கா இல்லையான்றத எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இப்ப நம்ம என்னன்னா, நம்ம ஒரு ஒரு ஃபார்மேட் ஒன்னு வச்சுக்கிட்டோம் கடை இது இந்த இப்போ இந்த சீன் காட்டு இந்த சீன் வரும்போது ஆட்டோ வர சீன் வரும்போது ஒரு மலைகள்லாம் அப்படி கேமரா வச்சிருவாரு, அந்த மலை மரம் செடி கொடி தண்ணி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தன்னை போல ஓடிட்டு இருக்கு. இந்த ஆட்டோ முன்னாடி வருது, இந்த ஃப்ரேமுக்குள்ள அங்க இருந்து அந்த ஆட்டோ வெளியே போயிருது, ஆனா இந்த கேமரா வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுது, இந்த இதுலயே ஸ்டே பண்ணுது. இதை நீங்க எப்படி வேணா பெர்சீவ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப இத்தனை வருஷமா இங்க வந்து இந்த மலை செடி கொடி தண்ணி அது இதுன்னு இயற்கை வந்து அது வாட்டுக்கு இருக்கு, இதெல்லாம் பல வருஷமா இங்க இருந்துட்டு இருக்கு, நீ ஒரு 2 நிமிஷம் இது இங்க வந்துட்டு போற, நீ இவ்வளவு ஆட்டம் ஆடுற அப்படிங்கிற மாதிரியா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இது என்னன்னா, இது ஆர்ட் வந்து ஒரு ஓபன் இன்டர்பிரேஷன் ஃபார்மேட், இதை நீங்க என்ன வேணா பெர்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இது என்ன சொல்றது, நமக்கு கொஞ்சம் நிதானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படத்தை பார்க்கறதுக்கு. நம்ம எப்பவுமே இது இப்போ இப்போ ஒரு ஃபார்மேட்டுக்கு பழக்கப்பட்டோம்ல, இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு எல்லா படமே வேணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தவங்க தென்கட்சி கோஸ்வாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவார், ஆனால் அவரை போயிட்டு நீங்கள் எதுக்கு இப்படி இதுவாக சொல்றீங்க, நீங்கள் வந்து சிங்கம் ஹரி மாதிரி பரபரப்பாக கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவருக்கு வராது. நான் ஏன்ப்பா சிங்கம் ஹரி மாதிரி கதை சொல்லணும், நான் சொல்ற ஃபார்மேட்ல நான் சொல்றேன், அதை கொஞ்சம் கேளு, நீ கதையோட இதுதானே கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு அவர் சொல்றாருன்னா, அந்த பொறுமையைத்தான் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒரே ஃபார்ம்ல சொல்லிக்கிட்டு இருந்தா அதுதான் ஆக்சுவலா போர் அடிக்கும், அதுதான் ஆக்சுவலா ஒரு கடத்துக்கு மேல மோனோட்டோனஸ் ஆயிடும். பட் இதுல உண்மையிலேயே அதுவும் அவரு சும்மாவும் விடலை. நீங்க அந்த நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த படத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாட்லயுமே இவங்க இந்த பக்கம் இப்போ இவங்க வந்து இங்க இருந்து அந்த இதை நோக்கி போறாங்கல்ல, அந்த இவனை நோக்கி போறாங்கல்ல, அந்த இது பண்றவன் நோக்கி, இந்த டைரக்ஷன்ல வேற எந்த வண்டியுமே போகாது, எல்லாமே இவங்களுக்கு எதிர்க்கு தான் வரும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது இப்ப இது மூலமா ஒண்ணு சொன்ன, இப்ப அதாவது அவரே அதை சொல்லியிருந்தார், அதாவது நீங்க மொத்த பேருமே ராங் வேலை போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க நீங்க போறது ஒரு தப்பான வழி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ மொத்த இதுவுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்தா வண்டி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும், நீங்க போற ரூட்ல அட்ஜஸ்டா எதுவுமே வராது. இப்போ ஒருத்தர் இந்த மட்டுக்கும் கூட இவ்வளவு அளவுக்கு குட்டியா சின்ன சின்னதா ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து
ஆடியன்ஸ் இதை கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பண்றாங்கல்ல. இது ஒரு நேரத்தை ஓட்டுறதுக்காகவோ இல்ல சும்மா அவார்டு வாங்கறதுக்காகவோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு முயற்சி கிடையாது. அவர் அவ்வளவு முயற்சி போட்டிருக்காரு, அவ்வளவு போட்டிருக்காரு, அதுக்குள்ள அதுல விஷயங்கள் வச்சிருக்காரு. பட் நம்ம ஒரு ஃபார்மாட்லயே படம் பார்த்து பழகிட்டோன்றதுனால நமக்கு அது பெருசா அது நம்மளை எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது. நம்ம அந்த அதை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் நம்ம லைட்டா வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பொறுமையா படம் பார்ப்போம், இந்த மூணு மணி நேரம் இதுதான் செலவழிக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம், கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் அப்படிங்கிற. ஏன்னா இந்த ஃபார்ம் நம்மள அவ்வளவு தூரம் நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம அதை விட்டுட்டு இது வேற ஒண்ணு பார்ப்போம்னு தெரிஞ்சுன்னா நமக்கு அதான் நான் அதான் எல்லா இதுக்கும் நான் அதான் சொல்லுவேன். நீங்க ஒரு 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 பொலிட்டிக்கல் ஃபிலிம் வரும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு அண்டர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப வந்து ஓகே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன்ல ஏன் செகண்ட் ஹாஃப் அப்படி வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து விளக்க வேண்டியிருக்கு, இல்லைங்க நான் அப்படி வைக்க முடியாது, நான் பண்ணா ரொம்ப தப்பாயிடும், ஆல்சோ இதுதான் நிதர்சனம், இப்படிதான் நம்ம பார்க்கணும், இதுதான் அதுக்கான வழி, இதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப தெரிஞ்சே வைக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அவங்களுக்கு பண்ண தெரியாம இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரியான கதைகளையும் நம்ம கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கொஞ்சம் நிதானத்தை வளர்த்துக்கிட்டோம்னா இன்னும் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் கெபாசிட்டி இந்த படம் வந்து எல்லாத்துக்குமான படம் இல்லைங்கிறது மட்டும் நம்ம ப்ரிப்பேர் ஆகி தான் போறோம். அது மட்டும் இல்ல ப்ரோ, இந்த இன்னொன்னு அது நான் இப்படி ஏதாவது என்ன சொல்றது இப்படி எல்லாம் உட்காந்து ஃப்ரேம் ஃப்ரேமா நோட் பண்ணி பார்த்தாதான் அதெல்லாம் இருக்கும்ன்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. பட் நான் அப்படி அவ்வளவு இப்ப இந்த ஆப்போசிட்ல வண்டி வருதுன்னு இருக்குல்ல அது ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் கூட ஓகே. ஆனா நார்மலா இந்த படம் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு குடுக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடுக்காம இருக்குன்னா நீங்க என்ன சொல்றது அப்ப நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம பழக்க பழக்க எல்லாருக்குமே ஒரு படத்து மேல குறை இருக்கலாம் ப்ரோ, தப்பு கிடையாது. ஆனா அந்த குறை எங்க இருந்து வரணும்னா இந்த கதை இந்த விஷயத்துல இந்த விஷயத்த இவரு தப்பா காட்டியிருக்காரு, இப்போ இந்த கேரக்டர் அந்த சீன்ல இந்த மாதிரி பேசுச்சு, இந்த சீன்ல வேற மாதிரி பேசுது, அதுக்கு நடுவில் எதுவும் பெருசா நடக்கலையே, இப்படி கேட்டீங்கன்னா அது கதைக்குள்ள இருக்கிற டவுட் அதுக்கு பதில் இருக்கும். ஆனா இந்த சீனை ஏன் இவங்க இப்படி எடுத்தாங்க, இது அவங்க ஃபாஸ்டா பரபரப்பா சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம்னா அது நாம ஒரு ஃபார்ம் ஒன்னு பார்த்துட்டு எல்லார்ட்டையும் அதே எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க அன்பேசியம் மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ண ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து எதுக்குங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அங்க வராரு வந்தா மாதாளம் பாக்குறது, மாதாளம் பார்த்தா அவங்க ஹோட்டல் தங்குறாங்க அங்கிருந்து அப்படியே இதுக்கு வராங்க, வரவரப்பா எடுத்தீங்கன்னா அந்த பார்த்தா ஒன்று ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லுவோம், ஏன் போனா ரெண்டு மணி நேரத்துல முடிக்கணும், இந்த படத்தோட ஐடியாவே அது கிடையாது, நான் இந்த பயணத்தானே காட்டணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறது. பயணம் போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வருது இல்ல, ஐயோ இவங்க அவளை என்னடா பண்ணிட போறானுங்க, ஒருவேளை கொன்றுவானுங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது இல்ல, இந்த பயம் தான் அவர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் படம் மாதிரி, ஒரு த்ரில்லர் படத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ இந்த விக்டிம்க்கு ஏதாவது ஆயிட போதோ அப்படின்னு நீங்க கவலைப்படுவீங்கல்ல, அந்த உணர்வை தான் உங்களுக்கு கடத்த நினைக்கிறாரு. சோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பெரிய இவங்க கிடையாது, உங்க கையில அருவாலோட தெரியறவங்க கிடையாது, த்ரில்லர்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இவங்க சைக்கோ பார்த்து இவங்க வந்து சைக்கோ கில்லரு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஈஸியா நம்பிடுவீங்க, இவங்க அவங்க கொல்ல போறான் இவங்க காப்பாற்றலாம் அப்படின்ற வந்துருவீங்க. ஆனா இவங்க எல்லாம் உங்க கூட உங்க ஊர்ல உங்க பக்கத்துல உங்க பக்கத்து வீட்லயே இருக்கிற சாதாரண மனிதர்கள், ஸோ அவங்க எல்லாம் இதை பண்றதுக்கு கேப்பபிள் ஆனவங்க அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு பதிய வைக்கிறதுக்கே ஒரு டைம். ஸோ அது ஆல்சோ ஒரு சைக்கோத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த இதனால இது மாறணும் அப்படிங்கிற எந்த அவசியம் எந்த அந்த தாட் ப்ராசஸ் கிடையாது. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல இல்ல இவங்க வேற யாரோ போல நம்ம கிடையாது அப்படிங்கறது இதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. ஆனா பிலிம் மேக்கர் வந்து இது மூலமா நினைக்கிறது நம்ம எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த எண்ணம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்றதுனால இந்த கேரக்டரும் உங்கள்ல இருந்து ரொம்ப விலக்கி அவங்களால கொண்டு போயிட முடியாது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை தான் அவங்களும் பண்ணுவாங்க. நீங்க வந்து முதல் கொஞ்ச நேரம் வரைக்கும் அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது கூட அடிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொன்னேன். ஈவன் அதுல கூட ஒரு சின்ன விஷயம் வச்சிருப்பாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரசிச்சேன் அது. மானூத்து மந்தையில பாட்டு இருக்குல்ல அந்த வராண்டி, அது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு மாமா பொண்ணு வந்து எனக்கான உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கும், அது அவங்க உரிமை கோர்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டுல. அவங்க வந்து என்ன சொல்றது அதுல வந்து இப்ப நீ எனக்கான உடைமைன்ற மாதிரி ஒரு ஒரு ஜோன்ல இருக்கும் அது. நீங்க
ரைட் எடுத்துக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா அதே இது அந்த அதுக்கப்புறம் வர பாட்டு இவங்க பாடுற பாட்டு இருக்குல்ல, அது வந்து ஒத்தையடி பாதையில. நீங்க கனாவோட சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்தையடி பாதையிலன்றது அதே மாதிரிதான் மொறப்பொண்ணு. ஆனா அவன் சொல்லுவான், அந்த ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி அவளோட கனவு ஒரு பெருசா இருக்கு அவளுக்கு, அவ கனவு நோக்கி போட்டோம், நம்ம இந்த நேரத்தை போய் காதலிக்கிறது இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகட்டும்னு நினைக்கிறேன். சோ இந்த அந்த சாங் செலெக்ஷன் அவர் பண்ணதுல கூட இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. சார் அது செமையா இருக்கே அப்படின்னு தோணுச்சு பார்க்கும்போது அந்த கனெக்ஷன்லாம். ஸோ நம்ம ஓரளவுக்கு படத்தை கவனிச்சு பார்த்து இல்லை அதை கொஞ்சம் நிதானமா நம்ம பொறுமையா பார்த்தோம் அப்படின்னா மேபி அதெல்லாம் நமக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு புரியுது. நான் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நீங்க பார்த்து தப்பான படம் இல்லை தப்பா படத்தை பார்த்துருக்கீங்க அப்பெல்லாம் சொல்ல வரல. எனக்கு இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றேன். ஓகே மணி பத்திரிக்கை மேல தாண்டிடுச்சு, அதெல்லாம் முடிச்சுக்கலாமா, நாளை சந்திப்போமா? பாய் சும்மா ப்ரோ இருக்காரு. ஓகே பாய் பாய்.